Question number one. Right option for the number of tetrahedral and octahedral void chain, hexagonal primitive unit cell. Evlo tetrahedral and octahedral voids irukku appdi solli questions ketirukanga. Nammalku number of tetrahedral voids and octahedral voids oda formula enna na nammalku tetrahedral voids varumbodhu 2n and octahedral voids varumbodhu n 2n n idu vanda tetrahedral voids then idu vanda octahedral voids இப்ப நமக்கு நார்மலி பாத்தீங்கன்னா ஹெக்ஸாகோனல் பிரிமிட்டிவ் யூனிட் செல்ஸ் கேட்டிருக்காங்க இதுல நமக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம் பர் யூனிட் செல் வந்து 6 பட் தேர்ஃபோர் ஹியர் n இஸ் நதிங் பட் தி நம்பர் ஆஃப் ஸ்பியர் அப்ப இந்த நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் பர் யூனிட் செல் அத n-க்கு பதிலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் வந்து 2 into 6 12 கிடைக்கும் அதே மாதிரி இங்க வரும்போது only n 6 but therefore the option 12,6 option 1 வந்து அதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆகும் செகண்ட் क्वेश्चन zirconium with atomic number 40 and hafnium with atomic number 72 have similar atomic and ionic radii because of இதுக்கு என்ன ரீசன் அப்படினு சொல்லி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க இதில் ஹேவிங் சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பிலாங்கிங் டு சேம் குரூப் அண்ட் டயகனல் ரிலேஷன்ஷிப் அண்ட் லாந்தனாய்ட் கான்ட்ராக்ஷன் இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி பிளாக் எலமெண்ட்ஸில் 3D series அண்ட் 4D அண்ட் 5D அண்ட் 6D மொத்தம் 4 சீரீஸில் 40 எலமெண்ட்ஸ் இருக்கும் இப்போ இதில் தேர்ட் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5D சீரீஸ் திஸ் த தேர்ட் சீரீஸ் அப்போ இந்த தேர்ட் சீரீஸோட சைஸ் வந்து ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த் சீரீஸோட ரேடியஸோட கம்பேர் பண்ணும்போது அது வந்து சிமிலராக இருக்கும் இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா சிமிலர் சைஸ் இதுக்கு வாட் இஸ் த ரீசன் அப்படின்னா இதுக்கு டியூ டு லாந்தனாய்ட் கான்ட்ராக்ஷன் சரியாமா இதுக்கு வந்து பூர் ஷீல்டிங் எஃபெக்ட் இருக்கிறதுனால இந்த 5D சீரீஸ் அதாவது தேர்ட் சீரீஸ் வந்து வில் ஹாவ் அ சிமிலர் ரேடியை வென் கம்பேர்ட் டு தி செகண்ட் சீரீஸ் அதனால தான் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிர்கோனியம் அண்ட் ஆஃப்னியம் இதோட சைஸ் வந்து சிமிலராக இருக்கும் அதே மாதிரி நுபீபியம் அண்ட் டாண்டலும் எடுத்துக்கலாம் நுபீபியம் அண்ட் டாண்டல் சரிம்மா இதை தான் நம்ம ஜென்ரலாக வந்து கெமிக்கல் பின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இதுக்கு நம்ம கரெக்ட் ஆப்ஷன் வந்து செல் ஆன் த நைட் கான்ட்ராக்ஷன் இட் இஸ் டியூ டு த பூவர் ஷீல்டிங் எஃபெக்ட் தேர்ட் க்வெஸ்சன் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பாயில்ஸ் லா விச் ஷோ ஏ கிராஃப் ஆஃப் ப்ரெஷர் வெர்சஸ் வால்யூம் ஆஃப் கேஸ் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் இந்த 4 கிராஃபில் நம்மளுக்கு என்ன கிராஃப் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு க்வெஸ்சன்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஆஸ் பர் பாயில்ஸ்லாம் எடுத்தாங்கன்னா ப்ரெஷர் வந்து வால்யூமுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் சரியாமா ஆர் அதர்வைஸ் வந்து பிவிசி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ இந்த இடத்துல ப்ரெஷர் வெர்சஸ் வால்யூமுக்கு நம்ம கிராஃப் ட்ரா பண்ணும்போது இட்ஸ் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா கிடைக்கும் இப்போ பிவி வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இப்போ தேர்ஃபோர் நம்ம இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து பார்த்திங்கன்னா பிவி வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதில் நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம் ஆப்ஷன் நம்பர் 1 வந்து எடுத்துக்கலாம் ஆப்ஷன் நம்பர் 1 வந்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் த ரைட் ஆப்ஷன் ஃபார் த ஸ்டேட்மெண்ட் டிண்டால் எஃபெக்ட் இஸ் எக்ஸிபிட்டட் பை யூரியா சொல்யூஷன் NaCl சொல்யூஷன் குளுக்கோஸ் சொல்யூஷன் அண்ட் ஸ்டார்ச் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா த டிண்டால் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா அந்த லைட்டை வந்து ஸ்கேட்டரிங் பண்ணும் இஸ் அ கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் அப்போ இந்த ஒன்லி த கொலாய்டல் சொல்யூஷன் மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸில் இன்வால்வ் ஆகும்
அப்போ இந்த கொடுத்து கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எது வந்து ட்ரூ சொல்யூஷன் எது கொலாய்டன் சொல்யூஷன்னா நம்ம ஈஸியாக ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாமா, இது டைரக்ட் க்வெஸ்சன்ஸ் இல்லை நார்மலாக இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ சொல்யூஷன், ட்ரூ சொல்யூஷன் அண்ட் ஒன்லி த ஸ்டார்ச் இஸ் த கொலாய்ட், ஸ்டார்ச் இஸ் தி கொலாய்டல் சொல்யூஷன். But therefore the option 4 will be correct. Next question, which one among the following is the correct option for the right relationship between Cp and Cv for one mole of ideal gas? If we look at the ideal gas equation, Pv is equal to nRT. Here the number of moles n is 1 up to the n. பிவி வந்து ஆர்டிக்கு ஈக்குவலாக இருக்கும், பிவி வந்து ஆர்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ தேர் ஃபோர் த என்தால்பி சேஞ்ச் ஹெச் இஸ் ஈக்குவல் டு இ ப்ளஸ் பி, இ ப்ளஸ் பி. இப்போ இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் ஆன் தி போத் சைட். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா பிவிக்கு பதிலாக நம்ம ஆர்டியை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஹெச் இஸ் ஈக்குவல் டு E plus RT அப்படின்னு கிடைக்கும். அப்போ தென் யூ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் ஆன் போத் சைட். அப்போ தேர்ஃபோர் டிஹெச் பை டிடி இஸ் ஈக்குவல் டு டி பை டிடி ப்ளஸ் ஆர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ டிஹெச் பை டிடி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இது வந்து நம்ம சிபிக்கு ஈக்குவலாக எடுத்துக்கலாம். அதே டிஇ பை dt at constant volume இதை வந்து c vக்கு வந்து நம்ம ஈக்குவலாக எடுத்துக்கலாம். அப்போ தேர்ஃபோர் த ஈக்குவேஷன் பிகம்ஸ் cp ஈக்குவல் டு cv மைனஸ் ஆர் அப்படின்னு கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் cp மைனஸ் cv, cp மைனஸ் cv ஈக்குவல் டு ஆர். திஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி cp அண்ட் cv ஃபார் ஒன் மோல் ஆஃப் an ideal gas. So therefore the option C 3 will be correct. Cp minus Cv equal to R. Next question, the structure of beryllium chloride in solid state and vapor phase or ella non options koduthirukanga, chain in both, chain and dimer respectively, லீனியர் இன் போத், டைமர் அண்ட் லீனியர் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன் சாலிட் ஸ்டேட்டில் பெரிலியம் குளோரைட் வந்து எப்படி இருக்கும், இது வந்து ஜஸ்ட் லைக் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ பாலிமெரிக் ஸ்ட்ரக்சர், செயின் ஸ்ட்ரக்சராக பாலிமெரிக் ஸ்ட்ரக்சர். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா பிஇ சிஎல் CL, then VE, CL, CL, then VE, CL, CL. Chain-like structure இருக்கும் இது சாலிட் ஸ்டேட்டில். இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேப்பர் ஃபேஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா அது டைமர், அதாவது குளோரின் வந்து குளோரோ பிரிட்ஜ் இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் CL, VE, CL, CL, B, then C. ரெண்டு மோலிகுல்ஸ் வந்து கம்பைன் ஆகிருக்கு. இது வந்து நம்ம செக்ளோரோ பிரிட்ஜ், அதாவது டைமர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து இதில் ஃபஸ்ட் ஒன் வந்து இன் சாலிட் ஸ்டேட் வந்து இது வந்து எப்படி இருக்குன்னா பாலிமர் செயினில் இருக்கும் ஆர் செயின் ஆர் பாலிமெரிக் ஸ்ட்ரக்சர். அதே வேப்பர் ஃபேஸில் வரும்போது அது டைமராக. இப்போ தேர்ஃபோர் த ஆப்ஷன் செகண்ட் வில் பி கரெக்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டிரிட்டியம் எ ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் ஆஃப் ஹைட்ரஜன் எமிட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பார்ட்டிகல்ஸ். இதில் நியூட்ரான்ஸ், பீட்டா பார்ட்டிக்கல், ஆல்ஃபா அண்ட் காமா பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஹைட்ரஜனோட ஒன் ஆஃப் த ஐசோடோப் டிரிட்டியம் வரும்போது H13. இப்போ ஜென்ரலாக வந்து இந்த திரிட்டியம் வந்து பார்த்திங்கன்னா லோ எனர்ஜி,
लो एनर्जी बीटा पार्टिकल वंदे एमिट पर इधर वंदे फैक्ट पदार्थो द ऑप्शन सेकंड विल बी करेक्ट. नेक्स्ट क्वेश्चन द मेजर प्रोडक्ट फॉर्म्ड इन डीहाइड्रोहैलोजनेशन. இந்த டீஹைட்ரோஹாலஜனேஷன் அப்படின்னாலே நம்ம ஒரே மைண்டில் வரக்கூடியது சேஸ்டே ப்ரோலோ, சரிம்மா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டூ ப்ரோமோ பென்டீனோட ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டாலும் சி சி ஃபைவ் கார்பன் இருக்குது, செகண்ட் பொசிஷனில் ஒரு பிஆர் இருக்கு, சிஹெச் சிஎஸ் த்ரீ CH, then CS. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா அன்சிமெட்ரிக்கல் ஒன். அதில் பார்த்தீங்கன்னா இதில் செயின் லென்த் வந்து இதில் த்ரீ கார்பன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு அல்காயில் குரூப் வந்து ஒரே ஒரு கார்பன் இருக்கு. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு அடிஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா பேஸ்டாக சேஜ் ஸ்டெப் ரூல், சரிம்மா? அப்போ இந்த சேஜ் ஸ்டெப் ரூல் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணது, நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ப்ராடக்டில் எந்த ப்ராடக்டில் மோர் அல்காயில் குரூப் ப்ரெசண்ட் ஆகிருக்கோ அதுதான் மேஜர் ப்ராடக்டாக இருக்கும், சரிம்மா? அப்போ நம்மளுக்கு நார்மலாக ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், இந்த டூ ப்ரோமோ பென்டீன் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பென்டீன் டூஇன், சரிம்மா? பென்டீன் டூஇன் வந்து நம்மளுக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு எப்பவுமே இந்த டபுள் பாண்டட் காம்பவுண்ட் கிடைக்கும். அப்போ இதில் மெயின் என்னன்னா அந்த டூ பென்டீன் எடுக்கும்போது இட் மேபி இன்னொரு அனதர் ப்ராடக்ட் கூட கிடைக்கலாம், நம்மளுக்கு ஒன் பென்டீன் கூட கிடைக்கலாம். இதில் எந்த ப்ராடக்டில் வந்து மோர் தென் ஒன் அல்காயில் குரூப், சரிம்மா? இல்லைன்னா மோர் அல்காயிலேட்டட் அல்கீன் இஸ் அ மோஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு டூ ப்ரோமோ பென்டீன் கிடைக்குதுன்னா அதுக்கு ரீசன் வந்து சேஜ் ஸ்டெப். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பிஎஃப் த்ரீ, இது சிம்பிளாக நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். இது பிளானார் ஷேப் கொடுத்துருக்காங்க, பிஎஃப் த்ரீ வந்து பிளானார் ஷேப், இது நோ லோன் பார் இருக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஹைபிரிடைசேஷன் ஃபைன் பண்ணும்போது எப்பவுமே நியூட்ரல் மோலிகுலர்ஸ் இருந்துச்சுன்னா ஹெச் இஸ் ஈக்குவல் டு B plus M by 2. இதில் விங்கிறது வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் சென்ட்ரல் ஆட்டம். போரானுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து எவ்வளோ இருக்குன்னா த்ரீ ப்ளீஸ். இந்த எம்ங்கிறது நம்பர் ஆஃப் மோனோ வேலண்ட் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பீரியாடிக் டேபிளில் ஹைட்ரஜன் அதே மாதிரி லித்தியம் இதெல்லாம் வந்து பவுண்டட் ஆட்டமாக வந்துச்சு, அதெல்லாம் வந்து மோனோ வேலண்ட் கேட்டையான ஃபார்ம் பண்ணக்கூடிய குரூப் ஒன். அதே மாதிரி செவன்டீன்த் குரூப்பில் இந்த மோனோவேலண்ட் அயனியான்ஸ் இருக்கும், அது ஃப்ளோரின் குளோரின் ப்ரோமின் அயோடினெல்லாம். அப்போ இதில் எவ்வளோ மோனோவேலண்ட் ஆட்டம்ஸ் இருக்கும், இப்போ ஒவ்வொரு மோனோவேலண்ட் ஆட்டத்துக்கும் ஒரு வேல்யூ நம்ம அதில் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ இதில் ஃப்ளோரின் வந்து மோனோவேலண்ட் அயனியான்ஸ் இருக்குது, அப்போ எம்முக்கு பதிலாக இதில் மூணு ஃப்ளோரின் ரிக்ஸ் இருக்கிறதுனால நம்ம த்ரீ வேல்யூஸ் இதில் ஆட் பண்ண போகிறோம், டிவைடட் பை டூ. அப்போ நம்மளுக்கு ஸ்டேரிக் நம்பர் ஹெச்சோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்னா த்ரீ கிடைக்கும், சரிம்மா? அப்போ ஹெச்சோட வேல்யூ நம்மளுக்கு த்ரீ டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்படி எடுத்துக்கிட்டான்னா டூ ஃபார் எஸ்பி அண்ட் த்ரீ ஃபார் எஸ்பி டூ தென் எஸ்பி த்ரீ தென் எஸ்பி த்ரீ டி அப்படியே சிக்ஸ் அண்ட் எஸ்பி த்ரீ டி டூ செவன் அண்ட் எஸ்பி த்ரீ டி த்ரீ அப்படியே போகும். அப்போ இதில் த்ரீ கிடச்சிருக்கனால நம்மளுக்கு ஹைபிரிடைசேஷன் வந்து எஸ்பி, சரிம்மா? அப்போ இதில் நம்ம நார்மலாக ரெண்டு ஆப்ஷனை ஈஸியாக எலிமினேட் பண்ணிக்கலாம், த்ரீ அண்ட் டூ. அப்போ இதில் ஒன் அண்ட் ஃபோரில் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அரவுண்ட் தி சென்ட்ரல் ஆட்டம். இப்போ இதில் தெர் இஸ் நோ லோன் பேர், இதில் மூணுமே பாண்ட் பேர் இருக்கிறதுனால பாண்ட் பேரில் ஒவ்வொரு பாண்ட்லேயுமே ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அப்போ டோட்டலாக சிக்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ தேர்ஃபோர் நம்மளுக்கு ஆன்சர் எது கரெக்டுன்னா எஸ்பி டூ ஹைபிரிடைசேஷன் அரவுண்ட் த சென்ட்ரல் ஆட்டம் வந்து சிக்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ தேர்ஃபோர் த ஆப்ஷன் ஃபோர் வில் பி கரெக்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், வாட் இஸ் தி ஐயூபிஏசி நேம்
of the organic compound formed in the following chemical reaction. இப்போ இதில் அசிட்டோன் டூ நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு பார்க்கணும். இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா C2H5MgBr, இதை ஈத்தைல் மெக்னீஷியம் ப்ரோமைட் கிருக்னாட் ரியேஜன்ஸ் வந்து இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரலைன்ஸ் வித் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஹெச் ப்ளஸ். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு நார்மலாக இனிஷியலாக அதோட மெக்கானிசம் நம்ம ரைட் பண்ணணும். இதில் அசிட்டோனோட ஃபார்முலா எடுத்துக்கிட்டோன்னா CH3 C OH வித் CH3. இப்போ இதில் இந்த C OH குரூப் இஸ் அ போலார் மாலிகுல்ஸ், கார்பனுக்கு பார்ஷியலி பாசிட்டிவ் இது நெகட்டிவ் என்றிருக்கும். அப்போ இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்மளுக்கு என்ன ஆகணும், எத்தில் மெக்னீஷியம் ப்ரோமைட் C2H5MgBr எடுத்துக்கோ. இது மைனஸ், இது ப்ளஸ். இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து டைரெக்டாக என்ன ஆகும்னா இந்த கார்பனை அட்டாக் பண்ணும். இப்போ இந்த டபுள் பாண்ட் வந்து இந்த மேலே ஷிஃப்ட் ஆகும். அப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் இன்டர்மீடியட் ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்னா CH3 then C2H5 O- MgBr+. இது ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் கிடைக்கும். இப்போ இந்த இன்டர்மீடியட் காம்பவுண்டை வந்து ஹைட்ரலைஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் H+ எடுக்கும்போது நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்னா நம்மளுக்கு 2-methyl-butan-2-ol கிடைக்கும். CH3 CH2 CH3 CH3 then OH. ஆக்சுவலி இதுதான் நம்மளுக்கு ப்ராடக்ட். இப்போ இதுக்கு IUPAC நேம் எடுத்தோன்னா, இப்போ இந்த OH குரூப் வந்துக்கு நியரஸ்ட் கார்பன் எடுத்துட்டோன்னா இதான் லோயஸ்ட் லோகேட். இப்போ நம்பர் 1, 2, 3, 4. இப்போ இதில் பேரண்ட் செயலில் வந்து 4 கார்பன் இருக்குது. அது இல்லாமல் செகண்ட் பொசிஷனில் ஒரு மெத்தில் குரூப்பும் ஆல்கஹால் குரூப்பும் இருக்கும். அப்போ நம்ம நேம் என்ன எடுத்துக்கலாம், செகண்ட் பொசிஷனில் 2-methyl. சரிம்மா, செகண்ட் பொசிஷனில் 2-methyl இருக்குது, 4 கார்பன் இருக்கிறதுனால 2-methyl-butan-2-ol. ஏன்னா செகண்ட் பொசிஷனில் ஒரு OH குரூப் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் த ஆப்ஷன் 1 வில் பி கரெக்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த RBC எஃபிஷியன்சி இஸ் டெஃபிஷியன்சி டிசீஸ் ஆஃப். இது நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் B12, இதை டைரக்ட் க்வெஸ்சன் சென்சாரிட்டி புக்கில் டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. பெர்சீசியஸ் அனீமியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீமோக்ளோபினில் அந்த RBCயோட கவுண்ட் வந்து சேஞ்சஸ் ஆகுமா, இதுக்கு நார்மலாக வந்து விட்டமின் B12 வந்து இதுக்கு ஆன்சர் எடுத்துக்கலாம். இது ஃபேக்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த மூலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் NaCl, HCl அண்ட் CH3COONa அட் இன்ஃபனை டைலூஷன். இப்போ இந்த வேல்யூ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா NaCl, HCl அண்ட் சோடியம் அசிட்டேட்டோட அட் இன்ஃபனை டைலூஷனில் அதோட மூலார் கண்டக்டிவிட்டி வேல்யூ வந்து 126.45 ஃபார் NaCl அண்ட் 426.16 ஃபார் HCl அண்ட் 91 cm² per mole. இந்த மூணுக்குமே வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்னா, இந்த மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் பட் இன்ஃபனை டைலூஷனில். அப்போ இதுக்கு நம்ம சிம்பிளாக என்ன பண்ணணும், இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போயிட்டு லாம்டா நாட் எம் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் CH3COOH, இதுக்கு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு கிவன் டேட்டாவில் NaCl, HCl அண்ட் சோடியம் அசிட்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எது ஆட் பண்ணணும், அதிலேருந்து எது சப்ராக்ட் ஆகும், சரிம்மா. இப்போ சோடியம் அசிட்டேட்டும் HCl ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அசிட்டிக் ஆசிட் கிடைக்கும்போது அங்கேருந்து என்ன ரிலீஸ் ஆகும், இப்போ NaCl ஆகும். அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா லாம்டா நாட் எம்மா CH3COONa இந்த வேல்யூவோட நம்ம எதை ஆட் பண்ணணும்னா HCl ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ லாம்டா நாட்
एमओ हचसी वैल्यू रेड आड पड़ो देन यू सब्ट द लैम्डा नॉट एमओ हचसी सप्राक्शन इत रेमे अडीशन सर इत रे वैल्यू आड पड़ी नम एचल वैल्यू सप्राक्ट पड़ा नम्बर आंसर वो कौन 390.71 வந்து கிடைக்கும் அப்ப தேர்ஃபோர் தி ஆப்ஷன் வந்து 3 வந்து கரெக்ட் இதான் இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் டெக்னிக் நெக்ஸ்ட் क्वेश्चन தி இன்கரெக்ட் ஸ்டேட்மென்ட் அமங் தி ஃபாலோயிங் இஸ் இப்ப இதுல எது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மென்ட் னு கொடுத்திருக்காங்க ஆக்டினாய்ட்ஸ் ஆர் ஹைலி ரியாக்டிவ் மெட்டல் எஸ்பெஷியலி when finely divided சரிமா ஆக்டினாய்ட்ஸ் வந்து எப்பவுமே ஹைலி ரியாக்டிவ் அது ஃபைனலி டிவைடட் அப்படினா பவுடர் ஃபார்ம்ல எடுக்கும் போது அதோட ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் ஆக்டினாய்ட் கான்ட்ராக்ஷன் இஸ் கிரேட்டர் ஃபார் தி எலமெண்ட் டு எலமெண்ட் தான் லாந்தனாய்ட் கான்ட்ராக்ஷன் இதுவும் ஃபேக்ட் தான் இதுவும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தி தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ட்ரைவேலண்ட் லாந்தனாய்ட் அயான்ஸ் ஆர் கலர்லெஸ் இன் தி சாலிட் ஸ்டேட்னு கொடுத்துருப்பாங்கம்மா இப்போ இந்த சாலிட் அண்ட் அக்வஸ் ஸ்டேட்டில் வரும்போது நம்மளுக்கு நார்மலாக colored in both the state சரிமா எப்பமே வந்து பாத்தீங்கன்னா the trivalent lanthanide ions எடுக்கும்போது colored both in solid as well as in aqueous medium பட் இங்க என்ன கொடுத்திருக்கானோ colorless in the solid state னு கொடுத்திருக்கா ரெண்டு ஸ்டேட்லயுமே அது வந்து colored ions ஆ இருக்கும் அப்ப இந்த ஸ்டேட்மென்ட் வந்து wrong நமக்கு இப்ப இதுலயே ஆன்சர் வந்து நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிரலாம் பட் லாஸ்ட் ஸ்டேட்மென்ட் வந்து பாத்தீங்கன்னா Lanthanides are good conductors of heat and electricity. The fourth also a correct statement. But therefore, the option 3 will be correct. This is the incorrect statement. Next question. Statement 1. This is statement wise questions kettu kanga. The statement 1 vandu acidic strength increases in the order given as HF is double the less than HCl, A double the less than HBr, A double the less than HR. Second statement one, as the size of the element, fluorine, chlorine, bromine, iodine increases down the group, but the bond strength of HF, HCl, HBr and HI decreases and so the acidic strength one, increases ஆகும்னு சொல்லி நம்மளுக்கு statement கொடுத்துருக்கோம் சரிமா இதில் மெயினாக த சைஸ் ஆஃப் ஹாலஜன் எடுக்கும்போது இன்க்ரீசஸ் ஃப்ரம் ஃப்ளோரின் டு அயோடின் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா போண்ட் லென்த் வந்து சிஎஃப் டு சிஐ போகும்போது நம்மளுக்கு நார்மலாக என்ன ஆகும்னா இன்க்ரீசஸ் ஆகும் சரிம்மா அப்போ இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ஆஸ் பர் த ஃபேக்ட் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா போத் த ஸ்டேட்மெண்ட் 1 and 2 வந்து கரெக்டாக அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீசஸ் இந்த ஆர்டர் வந்து சேம் அதே ஆர்டர் தான் இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அதே மாதிரி ஆஸ் த சைஸ் ஆஃப் எலமெண்ட் ஃப்ளூரின் குளோரின் புரோமின் அயோடின் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப் த போன் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹெச்எஃப் ஹெச்சிஎல் ஹெச்பிஆர் அண்ட் ஹெச்ஐ டிக்ரீசஸ் ஸோ ஆசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீசஸ் ஆகும் அப்போ இந்த இடத்துல ஆப்ஷன் வந்து நம்ம போத் த ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் ட்ரூ அப்படின்னு எடுத்துக்கலாம் இது ஃபேக்ட் Next question, the correct structure of 2,6 dimethyl dichlorine. Dich அப்படினாலே நம்மளுக்கு 10 கார்பன் இருக்கு. அது இல்லாம நம்மளுக்கு இதல மெயினா ஒரே ஒரு சின்ன க்ளூ கொடுத்திருக்காங்க 4ene அப்படினா 4th பொசிஷன்ல ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. சரிமா அப்ப இதல நம்ம இனிஷியலா லாங்கஸ்ட் கார்பன் செயின் எடுத்தாலே நம்ம இதோட ஆன்சரை நம்ம ஈஸி ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் எடுக்கும் போது பாரு இது வந்து ஃபஸ்ட்டு கார்பன் எடுத்தானா 1, 2, 3, 4, 5 ஃபிஃப்த்து பொசிஷனில் இருக்குது சப்போஸ் நீ ரிவர்ஸில் எடுத்தாலும் 1, 2, 3, 4, 5 ஃபிஃப்த்து பொசிஷனில் தான் இருக்கும் இப்போ நம்பர்ஸ் வந்து ஈக்குவலன் கார்பனில் இருக்கும்போது சேம் இதே நம்பர்ஸ் எடுத்துக்கலாம் அப்போ கண்டிப்பாக இது ஆன்சர் கிடையாது ஏன்னா நம்மளுக்கு டபுள் பாண்ட் வந்து 4th பொசிஷனில் இருக்கும் இப்போ செகண்டில் வரும்போது இந்த டபுள் பாண்டுக்கு நியரஸ்ட் கார்பன் இந்த எண்டு தான் அப்போ நம்பர் இதில் இருந்து வரும் 1, 2, 3, 4 இதுதான் 4th பொசிஷனில் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது அப்போ இதுலேயே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் இப்போ இதில் வரும்போது பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இது 3rd பொசிஷன் இஸ் நாட் கரெக்ட் அதே மாதிரி இதில் வரும்போது இந்த டபுள் பாண்டுக்கு நியரஸ்ட் 1, 2, 3 அப்போ இதிலருந்து ஒரு சிம்பிளாக நம்ம ஒரு செகண்டுக்குள்ளே நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி அந்த ஒரு க்ளூ வந்து இதில் கொடுத்துருக்காங்க
but therefore the option 2 will be correct. Next question. The correct sequence of bond enthalpy of CH bond ku vandu enna order irukku nu solli naal order kuduthirukanga. Idhula main trick enna na bond energy inversely proportional to bond length. Inversely proportional to bond length. இந்த ஒரு பாயிண்ட் வச்சு நம்ம இதை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சரிம்மா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போண்டட் ஆட்டம் குளோரின் ஃப்ளூரின் புரோமின் அயோடின் கொடுத்துருக்காங்க. இப்போ சைஸ் வந்து இன்க்ரீஸஸ் ஃப்ரம் ஃப்ளூரின் டு அயோடின். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா போண்ட் லென்த் வந்து இன்க்ரீஸஸ். போண்ட் லென்த் வந்து இன்க்ரீஸஸ் ஃப்ரம் CF டு CR. CF டு CR. சரிம்மா, அப்போ இந்த இடத்துல இந்த ஆர்டரில் நம்மளுக்கு போண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது இப்போ போண்ட் எனர்ஜி எப்படி இருக்கும்? ஆர் போண்ட் லென்த் ஆல்பி ஆர் போண்ட் எனர்ஜி எல்லாமே ஒன்று தான். அப்போ இதுக்கு ஜஸ்ட் அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர் வருமா? அப்போ இங்கே நம்ம ஆப்ஷன் எதை எடுத்துக்கலாம், சிஎஸ் த்ரீ எஃப்க்கு வந்து கிரேட்டராக. சரிம்மா, இங்கே வரும்போது போண்ட் லென்த் எதுக்கு கிரேட்டராக இருக்கும்னா சிஐக்கு கிரேட்டராக இருக்கும். அப்போ ஜஸ்ட் ரிவர்ஸ் ஆர்டர் வரும்போது ஆப்ஷன் த்ரீ வந்து நம்ம கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன். எ பர்டிகுலர் ஸ்டேஷன்ஸ் ஆஃப் ஆல் இண்டியா ரேடியோ நியூ டெல்லி ப்ராட்காஸ்ட் ஆன் எ ஃப்ரீக்வன்சி ஆஃப் 1368 kHz. த வேவ் லென்த் ஆஃப் தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் எமிட்டட் பை தி டிரான்ஸ்மிட்டர். நம்மளுக்கு இப்போ இதில் நார்மலாக வந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணோம்னா லேம்டாவை வந்து ஃபைன் பண்ணோம். பட் ஹியர் த கிவன் டேட்டா வில் பி நியூ வந்து ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி வெலாசிட்டி ஆஃப் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பாயிண்ட் இதில் என்னென்னா நியூ இஸ் ஈக்வல் டு சி பை லேம்டா. நியூ இஸ் ஈக்வல் டு சி பை லேம்டா. இப்போ லேம்டா ஈக்வல் டு சி பை நியூ. இப்போ நம்மளுக்கு வெலாசிட்டியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கான், 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே செகண்ட்ஸில் இருக்கும்போது நம்மளுக்கு மேலே வந்து என்னென்னா ஃப்ரீக்வன்சி கிலோ ஹெச்சில் இருக்கும். அப்போ நம்ம அதை என்ன பண்ணிக்கணும், ஹெச்சுக்கு மாற்றினா தான் அந்த சைக்கிள் பெர் செகண்ட் நடக்கும். சரிம்மா, நார்மலாக அந்த கிலோ ஹெச்சை வந்து நம்ம ஹெச்சுக்கு மாற்றிக்கணும். அப்போ இதுக்கு நம்மளுக்கு கிலோ ஹெச் டு ஹெச் வரும்போது நம்மளுக்கு வேல்யூ என்ன வரும், 1368 × 10³. சரிம்மா, அப்போ இது ரெண்டும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 219.3 மீட்டர். இப்போ தேர்ஃபோர் த ஆப்ஷன் செகண்ட் வில் பி கரெக்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். த பிகேஏ அண்ட் பிகேபி பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். சரியம்மா, இப்போ ரெண்டு ஒரு பேஸோட பிகேபி வேல்யூ கொடுத்துருக்கோம், அதே மாதிரி ஒரு ஆசிடோட பிகேஏ வேல்யூ கொடுத்துருக்கோம். இது இந்த சால்ட் ஹைட்ரோலிசிஸ் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் வரும். அப்போ நம்ம இங்கே எடுத்துக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைமெத்தில் அமீன் இஸ் அ வீக் பேஸ், அதே மாதிரி அசிட்டிக் ஆசிட் இஸ் அ வீக் ஆசிட். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரலைஸ் எப்படி இருக்கும்னா போத் அனயானிக் அண்ட் கேட்டயானிக் இருக்கும்போது. அப்போ இது வந்து நார்மலாக நம்மளுக்கு சால்ட் ஆஃப் வீக் பேஸ் வர்சஸ் வீக் ஆசிட். அப்போ இதுக்கு டைரெக்டாக நம்ம இருக்கிற ஃபார்முலா என்னன்னா பிஹெச் ஈக்குவல் டு 7 ப்ளஸ் 1/2 இன்டூ பிகேஏ மைனஸ் பிகே. இப்போ தேர்ஃபோர் ஏ த பிகேபி வேல்யூ வில் பி கிவன் 3.27 ஃபார் பிகே 4.76. அப்போ இதில் இருந்து நம்ம அந்த வேல்யூ கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நம்மளுக்கு பிஹெச்சோட ரேஞ்ச் வந்து எவ்வளோ வரும்னா 7.75 வரும். தேர்ஃபோர் த ஆப்ஷன் 4 வில் பி கரெக்ட். சரிம்மா, இப்போ டைரெக்டாக இந்த பிகேக்கு பதிலாக 3.27 அதே மாதிரி பிகேபி பதிலுக்காக
4.77 substitute pannana namalukku pH oda value vandu 7.75 solve type of salt Next question. The following solutions were prepared by dissolving 10 gram of glucose in 250 ml of water. Adoda osmotic pressure P1 appdi eduthukalam. Same 10 gram of urea in 250 ml of water adu vandu P2 and 10 gram of sucrose 250 ml of water adu vandu P3. Appa idella right option for the decreasing order of osmotic pressure in the P1 P2 P3 oda ஆர்டர் எப்படி இருக்கும் சரிமா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் யூரியா அண்ட் சுக்ரோஸ் இதெல்லாத்துலேயுமே வந்து வெயிட் வந்து சிமிலராக இருக்கு அதே மாதிரி வால்யூமும் சிமிலராக இருக்கு அப்போ நம்மளுக்கு ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் வரும்போது பைஎஸ் ஈக்குவல் டு ஐசிஆர்டின்னு எடுத்துக்கலாம் ஆர் சிஆர்டின்னு கூட எடுத்துக்கலாம் அப்போ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டும் சிமிலராக இருக்குது அதே மாதிரி வால்யூமும் சிமிலராக இருக்கும்போது நம்ம இந்த க்வெஸ்சன்ஸ் எப்படி நம்ம சால்வ் பண்ணோம் சரிம்மா அப்போ இந்த இடத்துல பை வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோலிகுலர் மாஸ் ஆஃப் சொல்யூஷன் மோலிகுலர் மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இப்போ இதில் மோஸ் வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் குளுக்கோஸுக்கு எடுத்தானா மோஸ் எவ்வளோ வரும் இப்போ இருக்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கார்பனோட நம்பர்ஸ் அதிகமாக இருக்கும் அப்போ வந்து சுக்ரோஸோட மாஸ் வந்து இருக்கிறதுலேயே அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் குளுக்கோஸ் இருக்கும் அதுக்கப்புறம் யூரியா சரிம்மா அப்போ தேர்ஃபோர் நம்மளுக்கு ஆன்சர் வந்து P2 இஸ் கிரேட்டர் தென் P1 இஸ் கிரேட்டர் தென் P3 சரிம்மா இப்போ இருக்கிறதுலேயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரோஸோட மாஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ P2 இஸ் கிரேட்டர் தென் P1 இஸ் கிரேட்டர் தென் P3 நெக்ஸ்ட் க்வெஸ்சன் த கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் தி நம்பர் ஆஃப் பாடி சென்டர் BCC த பாடி சென்டர் யூனிட் செல் அப்படிங்கிறது என்னது நார்மலாக ஒரு கியூபிக் சிஸ்டத்தில் ஆட்டம் ப்ரெசன்ட் ஒன் ஆட்டம் ப்ரெசன்ட் அட் பாடி சென்டர் அலாங் வித் ஏ கார்னர் ஆட்டம் அதுதான் நம்ம BCC யூனிட்ஸ் அல்லது பாடி சென்டர் கியூபிக் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நம்மளுக்கு டோட்டலாக வந்து 7 டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் சிஸ்டத்தில் இந்த 14 பிராவியஸ் லாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் இப்போ நார்மலாக நம்மளுக்கு சிம்பிள் கியூபிக் எடுத்தாலும் நம்மளுக்கு 3 டைப் இருக்குது ப்ரிமிட்டிவ் பாடி சென்டர் கியூபிக் அதே மாதிரி ஃபேஸ் சென்டர் கியூபிக் சரிம்மா இப்போ அந்த மாதிரி இந்த 7 டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் சிஸ்டத்தில் இந்த BCC யூனிட்ஸில் வந்து எந்தெந்த கிறிஸ்டல்ஸில் இருக்கணும்னா ஒன்று வந்து கியூபிக்கில் ப்ரெசண்டாக இருக்கும் இது வந்து ஆஸ் பர் த ஃபேக்ட் வந்து NCERT இருந்தாலே நம்ம அதை வச்சு ஈஸியாக அந்த டேபிள் வச்சுட்டு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணோம் செகண்ட் ஒன் வந்து டெட்ராகான் இதில் ஒரு BCC இருக்கும் அதே மாதிரி தேர்ட் ஒன் வந்து ஆர்த்தோராம்பிக் இந்த மூணில் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த BCC யூனிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இப்போ தேர்ஃபோர் இந்த ஆப்ஷன் 1 வில் பி கரெக்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் தட் கேன் பி அச்சீவ்ட் இன் பிளாஸ்ட் ஃபர்னஸ் இது NCERTயோட டைரக்ட் ஃபேக்ட் க்வெஸ்சன்ஸு அதில் NCERTயில் பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் லிமிட் வந்து பிளாஸ்ட் ஃபர்னஸுக்கு ஆஸ் பர் NCERT 2170 கொடுத்துருப்பாங்க கேள்வி அப்போ இதுக்கு நியர்பை ஆன்சர் எது இருக்குது பார்த்தீங்கன்னா 2200 But therefore, the option 3 will be correct. Next question. For a reaction A gives B, enthalpy of reaction is -4.2 kilojoule. சரிமா இப்போ என்தால்பியோட வேல்யூ டெல்டா ஹெச்சோட வேல்யூ கொடுத்துருக்கோம் இட்ஸ் அ நெகட்டிவ் வேல்யூ
whether the reaction is exothermic. Exothermic reactions varumbodhu epovume potential energy curve epdi varum, the reaction process just like curve vandu epovume epdi varum. இப்போ இதே வந்து டெல்டா ஹெச்சோட வேல்யூ வந்து பாசிட்டிவ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு கர்வ் லைக் கர்வ் எப்படி இருக்கும்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி வெர்சஸ் ரியாக்ஷன் ப்ராசஸ் வரும்போது இங்கே வந்து ஜஸ்ட் லைக் கர்வ் வந்து இப்படி இருக்கும். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளுக்கு இதான் என்தால்பி சேஞ்ச். இந்த லிமிட் தான் வந்து நம்ம டெல்டா ஹெச்னு எடுத்துக்குவோம். இங்கே வரும்போது இந்த ஏரியாவை நம்ம எடுத்துக்கோம் இது டெல்டா ஹெச். அப்போ நமக்கு இந்த ரெண்டு கர்வை வச்சாலே நம்ம ஈஸியாக வந்து இது பண்ணிக்கலாம் சரியாம்மா. அப்போ இதில் ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக வரும் ஆப்ஷன் த்ரீ வில் பி கரெக்ட். ஆப்ஷன் த்ரீ கரெக்டாக இருக்குமா இல்லை ஆப்ஷன் த்ரீ வந்து கரெக்டாக இருக்கும். அதில் ஒரே ஒரு பாயிண்ட் வந்து இந்த கர்வு ரெண்டு மட்டும் வந்து நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். இப்போ இது வந்து எண்டோதர்மிக் எக்ஸோதர்மிக் இருந்தால கர்வ் இந்த மாதிரி இருக்கும். அதே எண்டோதர்மிக்காக இருந்தால் கர்வ் இந்த மாதிரி இருக்கும். இதை வச்சாலே நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் க்வெஷ்சன், த காம்பவுண்ட் விச் ஷோ மெட்டாமெரிசம். மெட்டாமெரிசம் அப்படின்னா என்னன்னா டிஃப்ரெண்ட் அல்கைல் செயின் லென்த் அமௌங் தி அந்த ஆக்சிஜன் லிங்கேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் எல்லாமே ஆக்சிஜன் ஆட்டம் கொடுத்துருப்பாங்க. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈத்தர் ஆர்ஓஆர் அதே ஆர்சி டபுள் பார் ஓஆர் டேஸ் அடுத்து ஆர் சிஓஓஆர் டேஸ். இது வந்து ஜஸ்ட் லைக் வந்து அசிட்டோன் அசிட்டோன் நம்ம ரெண்டுமே ஆர் குரூப் சிஎஸ் எடுத்தாலும் அசிட்டோன் இது ஜென்ரலாக கீட்டோன் எடுத்துக்கலாம். இது வந்து எஸ்டர் இது வந்து ஈத்தர். இதில் தான் மெயினாக வந்து ரெண்டு ஆர் குரூப்ஸ் உள்ள வந்து இந்த டிஃப்ரெண்ட் அல்கைல் செயின் லென்த் இருக்கும்போது அது மெட்டாமெரிசத்தை ஷோ பண்ணுமா. அப்போ இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் வந்து தான் ஹிஸ்டே கீட்டோன் அண்ட் ஈத்தர். இப்போ இதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈத்தர் காம்பவுண்ட் இருக்கிற மாதிரி இதை வந்து நம்ம எடுத்துக்கணும் சரியம்மா. இதுக்கு எப்படின்னா சி ஃபோர் ஹெச் டென் ஓ அப்படின்னு எடுத்தோன்னா சிஎஸ் த்ரீ சிஎஸ் டூ ஓ சிஎஸ் டூ சிஎஸ் த்ரீ. இப்போ இதில் ரெண்டு ஆர் குரூப்புமே எத்தில் குரூப் இருக்குது. இப்போ இதுக்கு சேம் அதே இன்னொரு டிஃப்ரெண்ட் ஆல்கைல் செயின் லென்த் எடுத்தானா ஒரு எண்டில் வந்து ஒரு ஆர் குரூப் வந்து மீத்தாயில் குரூப்பும் தென் ஓ சிஎஸ் டூ சிஎஸ் த்ரீ. அப்போ இந்த இடத்துல ஒரு ப்ரொப்பாயில் குரூப் இருக்குது இது ஒரு மீத்தாயில் குரூப் இருக்குது பட் இங்கே ரெண்டுமே ஆர் குரூப் வந்து மீத்தாயில் குரூப் சரிம்மா. இதை வந்து ஈத்தாக்சி ஈத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மீத்தாக்சி ப்ரொப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். சேம் மோலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் அல்காயில் செயின் லென்த். அப்போ தேர்ஃபோர் நம்மளுக்கு ஆப்ஷன் ஒன் வில் பி கரெக்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த மேஜர் ப்ராடக்ட் ஆஃப் தி ஃபாலோயிங் கெமிக்கல் ரியாக்ஷன். இதில் மெயினாக நம்ம இந்த பென்சாயில் பெராக்சைடு சரிம்மா. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிமார்கோனிக் ஆஃப் அடிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டிமார்கோனிக் ஆஃப் அடிஷன். இப்போ ஜென்ரலாக மார்கோனிக் ஆஃப் அடிஷன் அப்படிங்கும்போது இந்த ஹெச்பிஆரில் ஹெச் பிளஸ் அண்ட் பிஆர் மைனஸ். இப்போ சப்போஸ் வந்து இந்த பெராக்சைடு வந்து இஸ் நாட் ப்ரெசன்ட் அப்படின்னா த ப்ராடக்ட் பேஸ்ட் ஆன் தி த மார்கோனிக் ஆஃப் அடிஷன் சரிம்மா. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த நெகட்டிவ் பார்ட் வந்து attached to
நெகட்டிவ் பார்ட் வந்து அட்டாச்சு டு மார்கோனிக் ஆஃப் ரூலாக இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்னா எங்கே லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து அந்த கார்பனில் இருக்கோ அங்கே போய் அட்டாச் ஆகும். பட் இங்கே வந்து அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக தான் ஆன்டி மார்கோனிக் ஆஃப் அடிஷன். ஏன்னா இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு, அதனால தான் இந்த பெராக்சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே நார்மலாக என்ன ஆகும்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து ப்ரோமின் வந்து எங்கே மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கோ அங்கே அட்டாச் ஆகும். மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் எந்த கார்பனில் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும் அங்கே போய் அட்டாச் ஆகும். அதே வந்து ஹெச் ப்ளஸ் வந்து எங்கே லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கும் அந்த கார்பனில் போய் அட்டாச் ஆகும். அப்போ நம்மளுக்கு இதிலேருந்து ஈஸியாக ப்ராடக்ட் வந்து எது கிடைக்கும், இந்த கார்பனில் அதிகமான ஹைட்ரஜன்ஸ் இருக்கு, இங்கே கம்மியான ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இந்த ப்ரோமின் வந்து சிஎஸ்டூவோட அட்டாச் ஆகும், இது வந்து சி ஹெச் வந்து இந்த ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆகும். அப்போ இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகும்போது நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து செகண்ட் ஒன் வந்து கிடைக்கும். சரிம்மா, இப்போ சப்போஸ் இது வந்து நாட் ப்ரெசன்ட் ஆஃப் பெராக்சைடு அப்படின்னா அடிஷன் டிபெண்டிங் அப்போன் தி மார்கோனிக் ஆஃப் அடிஷன். அப்போ இது ஜஸ்ட் அப்படியே ரிவர்ஸில் நடக்கும். பட் இங்கே பெராக்சைடு ப்ரெசென்ட் ஆகிருக்கனால நம்மளுக்கு ஆன்டி மார்கோனிக் ஆஃப் அடிஷன். அப்போ தேர்ஃபோர் த ஆன்சர் டூ வில் பி கரெக்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் இஸ் த மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், சூஸ் தி ரைட் ஆப்ஷன். இப்போ இதில் ரெண்டுமே ஃபஸ்ட்டு ரெண்டுமே டீகம்போஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பேசிஸ் வந்து போத் ஆக்சடைஸ் அண்ட் ரெடியூஸ் ஆகிருக்கு. இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ டீகம்போஷன் ரியாக்ஷன். டீகம்போஷன் ரியாக்ஷன். அப்போ இந்த ஆப்ஷன் வந்து ரெண்டுமே கிடையாது. இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் 3 and 4 வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். இதில் நம்மளுக்கு கேட்டிருக்கிற க்வெஸ்சன்ஸ் வந்து மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்று கொடுத்துருக்கான். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேர்ட் ரியாக்ஷனில் பாரு, இந்த குரோமியத்தை அலுமினியம் போய் ரீப்ளேஸ் பண்ணிடும். அதனால் நம்மளுக்கு Al2O3 and 2Cl. அப்போ தேர்ஃபோர் ஆப்ஷன் 3 வில் பி கரெக்ட். ஏன்னா ஆப்ஷன் 4 வந்து நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிடும். சரிம்மா, அப்போ தேர்ஃபோர் ஆப்ஷன் 3 வில் பி கரெக்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கிவன் பிலோ ஆர் 2 ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் 1, ஆஸ்பிரின் அண்ட் பாராசிட்டமால் பிலாங்ஸ் டு த கிளாஸ் ஆஃப் நார்கோட்டிக் அனால்தெடிக்ஸ். அதே செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வரும்போது மார்ஃபின் அண்ட் ஹெரோயின்ஸ் ஆர் நான் நார்கோட்டிக் அனால்தெடிக்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன் தி லைட் ஆஃப் அபவ் ஸ்டேட்மெண்ட் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் தி ஆப்ஷன் கிவன் பிலோ. இப்போ இதில் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கான்னா ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் பட் 2 இஸ் ட்ரூன்னு கொடுத்துருக்கான். போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் ட்ரூ. அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ். இதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா அனால்தெசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஆஸ்பிரிஸ் அண்ட் பாராசிட்டமால் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நான் நார்கோட்டிக். ஆஸ்பிரின் அண்ட் பாராசிட்டமால் ரெண்டுமே வந்து நான் நார்கோட்டிக். இதே வந்து மார்ஃபின் அண்ட் ஹெரோயின் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செனார்போட். இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ராங். இப்போ தேர்ஃபோர் த ஆப்ஷன் 3 வந்து கரெக்ட். இது வந்து ஆஸ் பர் ஃபேக்டாக நம்ம எடுத்துக்கலாம். போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எத்தலீன் டயமின் டெட்ராசிட்டிக் ஆசிட் அதான் EDTA4- அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இது ட்ரைடென்டேட் லிகாண்ட் வித் 3 நைட்ரஜன் டோனார் ஆட்டம் இருக்குது. அதே மாதிரி எக்ஸாடென்டேட் லிகாண்ட் வித் 4 ஆக்சிஜன் அண்ட் 2 நைட்ரஜன் டோனார் ஆட்டம்ஸ். அண்ட் யூனிடென்டேட் லிகாண்ட் அப்படின்னா ஒரே ஒரு டோனார் ஆட்டம் இருக்கும்.
பைடன் டேட்டுனா ரெண்டு டோனார் ஆயிட்டம், அதாவது டூ நைட்ரஜன் டோனார் ஐட்டம்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்கோம். இப்போ இதில் மெயினாக இந்த எத்திலீன் டயமினோ டெட்ராசிட்டிக் ஆசிட், இது இது வந்து ஜென்ரலாக இடிடிஏ ஃபோர் மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம், இடிடிஏ ஃபோர் மைனஸ். அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி ரைட் பண்ணலாம், இந்த எத்திலீன் டயமின் ஃபார்முலா எடுத்துகிட்டு சிஎஸ் டூ சிங்கிள் பாண்ட் சிஎஸ் டூ தென் நைட்ரஜன் தென் நைட்ரஜன். இப்போ இதில் ரெண்டு என்ஹெச் டூ இருக்கும் சரியுமா, இந்த பக்கம் ஒரு என்ஹெச் டூ இந்த பக்கம் ஒரு என்ஹெச் டூ, அதில் ரெண்டு நைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம சிஓஓ மைனஸ் சிஓஓ மைனஸ் சிஓஓ மைனஸ் அண்ட் சிஓஓ மைனஸ் சோடியம் சால்ட்டாக இந்த இடிடி எடுத்துட்டிங்கன்னா இதில் நைட்ரஜன் ரெண்டு லோன் பேர் இருக்கும், அதே மாதிரி இந்த நைட்ரஜன்லேயும் ரெண்டு லோன் பேர் இருக்கும். இதில் அதே மாதிரி ஆக்சிஜன் டோனார் ஆட்டம் வந்து நாலு நெகட்டிவ் சார்ஜஸ். அப்போ இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டோனார் ஆட்டம்னா சிக்ஸ் ஆர் டென் டேட்லி கவுண்ட், அதை வச்சாலே நம்ம ஈஸியாக ஆப்ஷன் எடுத்துக்கலாம் வித் ஃபோர் ஆக்சிஜன் அண்ட் டூ நைட்ரஜன் டோனார் ஆட்டம். தேர்ஃபோர் த ஆப்ஷன் டூ வில் பி கரெக்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், which one of the following methods can be used to obtain highly pure metal which is liquid at room temperature? இதெல்லாம் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஹை பியூர் மெட்டல்ஸ்னாலே நம்மளுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கிறது டிஸ்டிலேஷன். அதில் என்னன்னா நார்மலாக த லோ பாயிலிங் மெட்டல்ஸ் லைக் ஹெச்ஜி அண்ட் ஜெட், இது வந்து லோ பாயிலிங் மெட்டல்ஸ். இந்த மாதிரி லோ பாயிலிங் பாயிண்ட் இருக்கிற மெட்டல்ஸுக்கு இந்த டிஸ்டிலேஷன் மெத்தட் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹை பியூர் மெட்டல்ஸை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஸோ தேர்ஃபோர் த ஆப்ஷன் ஃபோர் வில் பி கரெக்ட். இது வந்து ஃபேக்டர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஐடென்டிஃபை தி காம்பவுண்ட் தட் வில் ரியாக்ட் வித் இன்ஸ்பர்க் ரியேஜன்ட் டு கிவ் எ சாலிட் விச் டிசால்வ்ஸ் இன் ஆல்கலி. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நம்மளுக்கு அந்த இன்ஸ்பர்க் ரியேஜன் இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா வெதர் தி அமீன் இஸ் ப்ரைமரி ஆர் செகண்டரி அண்ட் டர்சரி அப்படிங்கிறத நம்ம டிஸ்டிங்யூஸ் பண்ணோம் சரியுமா. அப்போ இதில் மெயினாக இந்த இன்ஸ்பர்க் ரியேஜன்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னன்னு தெரியும், இன்ஸ்பர்க் ரியேஜன்ஸ்னால் என்னன்னு தெரியணும். அப்போ இந்த இன்ஸ்பர்க் ரியேஜன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா பென்சீன் சல்ஃபோனாயில் குளோரைடு அப்படின்னு சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் எஸ்ஓ டூ சி பென்சீன் சல்ஃபோனாயில் குளோரைடு. இப்போ இதை வந்து நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ப்ரைமரி அமீன் வந்து இந்த இன்ஸ்பர்க் ரியேஜன்ஸோட ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என் அல்காயில் பென்சீன் சல்ஃபோனமாய் கிடைக்கும் சரியுமா. இது கூட நம்ம ப்ரைமரி அமீன் எடுக்கணும், ப்ரைமரி அமீன்ஸ் எடுத்தோன்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்னா என் அல்காயில் பென்சீன் சல்ஃபோனமாய். அப்போ இந்த என் அல்காயில் பென்சீன் சல்ஃபோனமைடு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சாலிபிள் இன் ஆல்கலி, சாலிபிள் இன் ஆல்கலி லைக் சோடியம் ஹைட்ராக்சைடு சரியம்மா. அப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் வந்து எது ப்ரைமரி அமீன், ஏன்னா செகண்டரி அமீன் வந்து ரியாக்ட் ஆகும்போது அது என் அல்காயில் பென்சீன் சல்ஃபோனமைடு கிடைச்சாலும் அது சோடியம் ஹைட்ராக்சைடு அதாவது பேஸில் வந்து அது இன்சாலிபிளாக இருக்கும், டர்சரி அமீன் வந்து இது கூட ரியாக்டே ஆகாது. அப்போ இதில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ப்ரைமரி அமீன் வந்து ஃபோர்த் ஆப்ஷன், ஈத்தாயில் அமீன் எடுக்கணும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அமோங் தி ஃபாலோயிங் அல்கலைன் எர்த் மெட்டல் ஹாலைட்ஸ்
one which is covalent and soluble in organic solvent. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் பெரிலியம் கால்சியம் அதே மாதிரி மெக்னீஷியம் எடுத்துக்கலாம் தென் ஸ்ட்ரான்சியம் பேரியம் எடுத்துக்கலாம். இப்போ டவுன் த குரூப் வரும்போது பெரிலியம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆம்போட்ரிக் பிஹேவியர் ஆம்போட்டரிக் பிஹேவியர் சரியம்மா. இதில் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா பெரிலியம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ கோவலன் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் வந்து பெரிலியம் வந்து இந்த கோவலன் நேச்சராக இருக்குன்னா டியூ டு ஸ்மால் சைஸ் மற்ற இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அயோனிக் பட் பெரிலியம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கோவலண்டாக இருக்கும். இப்போ தேர்ஃபோர் த பெரிலியம் குளோரைட் இட்ஸ் எ கோவலன்ட் அண்ட் சோலிபிள் இன் ஆர்கானிக் சால்வெண்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த டைஹைட்ரல் ஹேங்கிள் ஆஃப் லீஸ்ட் ஸ்டேபிள் கன்ஃபார்மர்ஸ் ஆஃப் ஈத்தேன். இப்போ ஈத்தேனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மெயினாக ரெண்டு கன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கலாம். இங்கே வந்து நார்மலாக த ரொட்டேஷன் அபவுட் தி கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட், ஒன்றை ஸ்டேபிளாக வச்சுட்டு இன்னொன்று வந்து நம்ம இன்னொரு கார்பனை ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இதில் நம்மளுக்கு ரெண்டு கான்ஃபிகரேஷன்ஸ் கிடைக்குமா கன்ஃபார்மர்ஸ். இதில் வந்து நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த எக்லிப்ஸ்டு ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்லிப்ஸ்டு ஃபார்மேஷன் வரும்போது நம்ம ரொட்டேட் பண்ணும்போது ஹைட்ரஜன் வந்து இங்கே ஹைட்ரஜன் இந்த ஃபார்ம் தான் எக்லிப்ஸ்டு. இப்போ இது வந்து ஸ்டாகேட் கான்ஃபர்மேஷன் சொல்லுவோம். ஹெச் இது வந்து ஸ்டாகர். அப்போ இந்த ரெண்டு கன்ஃபர்மேஷனில் எடுக்கும்போது எப்பவுமே இந்த எக்லிப்ஸ்டு வந்து லீஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். இது வந்து மோர் ஸ்டேபிள். அப்போ லீஸ்ட் ஸ்டேபிள் கான்ஃபர்மேஷனுங்கிறது இந்த எக்லிப்ஸ் இருக்கும். இப்போ இந்த டயட்டல் ஆங்கிள் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா SD0D. அப்போ தேர்ஃபோர் த ஆப்ஷன் ஒன் வில் பி கரெக்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அன் ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டைன் 78% பை வெயிட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா கார்பன். இப்போ கார்பன் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோன்னா 78% கொடுத்துருக்கோம். இதை நம்ம வெயிட்டாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி த ரிமைனிங் பர்சன்டேஜ் வந்து இஸ்ஆ ஹைட்ரஜன். அப்போ இதில் 78 ரிமைனிங் வந்து ஹைட்ரஜனோட பர்சன்டேஜ் எவ்வளோ வரும்னா 22 வரும். அப்போ இனிஷியலாக நம்ம என்ன பண்ணோம்னா ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். அப்போ யூ டிவைடட் வித் தி அட்டாமிக் மோல்ஸ். இப்போ கார்பனுக்கு 12 ஹைட்ரஜனுக்கு 1. அப்போ இனிஷியலாக கிடைக்கிறது நம்மளுக்கு ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து அப்ராக்சிமேட்டாக 6.5 கிடைக்கும். இது வந்து 22 கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஹோல் நம்பர் ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ இந்த ஹோல் நம்பர் ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணும்போது இந்த ரெண்டு ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸில் எது லீஸ்ட் வேல்யூ இருக்கோ அதால் எகை நம்ம ரெண்டு மோலையுமே நம்ம டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இது அப்ராக்சிமேட்டாக கார்பன் வந்து 1 times வரும், ஹைட்ரஜன் வந்து 3 times வரும். அப்போ இங்கே கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் ரேஷியோ எடுத்தோன்னா 1:3. அப்போ தேர்ஃபோர் த எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் திஸ் காம்பவுண்ட் வரும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், CH3 கிடைக்கும். இப்போ தேர்ஃபோர் த ஆப்ஷன் 4 வில் பி கரெக்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நோபல் கேசஸ் ஆர் நேம்டு பிகாஸ் ஆஃப் தியர் இனர்ட்னஸ் டுவர்ட்ஸ் ரியாக்டிவிட்டி. ஐடென்டிஃபை அண்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் தி. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நோபல் கேசஸ் ஹேவ் லார்ஜ் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. ஒய் பிகாஸ் அப்படின்னா
இதுக்கு ஆல்ரெடி இந்த ஸ்டேபிள் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் என்ஆஸ் டூ என்பி சிக்ஸ். அப்போ நம்ம எலக்ட்ரான் ஆட் பண்ணாலும் அது வந்து அன்ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனுக்கு போகும்போது அதுக்கு லார்ஜ் பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நோபல் கேஸஸ் ஆர் ஸ்பேரிங்லி சாலிபிள் இன் வாட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் கரெக்டு தான், ஸ்பேரிங்லி சாலிபிள் இன் வாட்டர், இது ஃபேக்ட்டு, இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் வந்து, நோபல் கேஸஸ் ஹேவ் வெரி ஹை மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். அப்போ இதுலேருந்தே தெரியுது என்னது, இங்கே நோபல் கேஸஸ் வரும்போது அமௌங் தி ஆட்டம்ஸ் வந்து இஸ் எ வீக் டிஸ்பர்ஷன் ஆர் வாண்டர்வால் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும்போது நம்மளுக்கு வெரி லோ மெல்டிங் அண்ட் பாயிண்டிங் பாயிண்ட், இட்ஸ் நாட் எ வெரி ஹை, சரியா? அப்போ தேர்ஃபோர் இதிலருந்தே நம்ம ஆப்ஷன் வந்து த்ரீ வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம். ஃபோர்த் ஆஸ் ஆல்சோ ஹேவ் வீக் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ், சரியா? இதை வச்சாலே நம்ம இந்த ஆப்ஷனை, தேர்ட் ஆப்ஷனை வந்து நம்ம ஈஸியாக கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம ஒரு அசம்ஷனுக்கு எடுத்துடலாம். இப்போ தேர்ஃபோர் த ஆப்ஷன் த்ரீ வில் பி கரெக்ட். அண்ட் த நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் பாலிமர் இஸ் ப்ரிபேர்ட் பை அடிஷன் பாலிமரைசேஷன். இப்போ ஒரு மோனோமர் வந்து அடிஷன் பாலிமரைசேஷனில் இன்வால்வ் ஆகணும்னா அட்லீஸ்ட் ஒரு மல்டிபிள் பாண்ட், அட்லீஸ்ட் வந்து மல்டிபிள் பாண்ட் இருக்கும், மல்டிபிள் பாண்ட். அப்போ தான் நம்மளுக்கு நார்மலாக என்ன ஆகும்னா அது அடிஷன் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். அப்போ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, நைலான், டாக்ரான் அண்ட் நோவலாக், இது மூணுமே வந்து கண்டென்சேஷன் பாலிமர். அப்படின்னா ரெண்டு மோனோமர்ஸ் வந்து கம்பைன் ஆகும்போது ஒரு ஸ்மால் மோலிகுல்ஸ் வந்து அதிலிருந்து எலிமினேட் ஆகி நம்மளுக்கு டைரெக்டாக என்னாகும்னா பாலிமர்ஸ் கிடைக்கும். அப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாக்ரான், நைலான் சிக்ஸ் சிக்ஸ் அண்ட் நோவலாக், இது மூணுமே கண்டென்சேஷன். அப்போ டெஃப்லான் தான் என்னதுன்னா இஸ் அ அடிஷன் பாலிமரைசேஷன். அப்போ இந்த டெஃப்லானில் CF2 double bond CF2, இது n times வந்து இஸ் அண்டர்கோ பாலிமரைசேஷன். அப்போ இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகும்போது நம்மளுக்கு சி சி எஃப் 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 எஃப், இது வந்து நம்மளுக்கு n times வந்து செயின் லைக் மாலிகுல்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ தேர்ஃபோர் டெப்லான் வந்து இஸ் ப்ரிப்பேர்ட் பை அடிஷன் பாலிமரைசேஷன். அடுத்து நெக்ஸ்ட் வந்து சேம் வந்து நம்ம அந்த ஹைப்ரடைசேஷனை ஃபைன் பண்ணி, இதெல்லாமே நம்மளுக்கு நியூட்ரல் மோலிகுல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு க்ளூ வந்து கொடுத்துருக்காங்க, இந்த பிஎஃப் த்ரீ வந்து என்னது, இஸ் அ ட்ரைகோனல் பிளானார் ஷேப் இருக்கும், ட்ரைகோனல் பிளானார் ஷேப் இருக்கும், இதுதான் நம்மளுக்கு க்ளூ. ஆல்ரெடி இந்த க்வெஸ்சன்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அப்போ டிக்கு வந்து செகண்ட் ஒன் கரெக்ட். இப்போ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் எப்படி ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம்னா, நம்மளுக்கு இப்போ டிக்கு டைரெக்டாக ட்ரைகோனல் பிளான் ஆஃப் ஷேப் இருக்குது. அப்போ இதில் இதை எலிமினேட் பண்ணிடலாம், இதை எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது, சரிம்மா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பிசிஎல் ஃபைவ்க்கு வந்து நம்ம என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கணும். இப்போ பிசிஎல் ஃபைவ் பொறுத்த வரைக்கும் இப்போ இனிஷியலாக ஹெச்சோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். இப்போ இது சென்ட்ரல் ஆட்டம் ஆக்ட் ஆகுது, குளோரின் வந்து பாண்டட் ஆட்டம். அப்போ சென்ட்ரல் ஆட்டத்தில் வேலன்ஸ் எலக்ட்ரான் வி ப்ளஸ், இதுக்கு வி ப்ளஸ் எம் பை டூ எடுத்துட்டோன்னா பிசிஎல் ஃபைவ்க்கு நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், பாஸ்பரஸுக்கு ஃபைவ் வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது, அது இல்லாமல் ஃபைவ் மோனோ வேலன்ஸ் குளோரின் இருக்குது, டிவைடட் பை டூ போட்டோன்னா ஃபைவ். அப்போ ஸ்டேரிக் நம்பர் ஃபைவ் வரும்போது, ஹெச்சோட வேல்யூ ஃபைவ் வரும்போது நம்மளுக்கு என்ன ஹைபிரிடைசேஷன் வரும், 2 for sp, 3 for sp2, 4 for sp3 and 5 for sp3d. sp3d. இப்போ இதில் லோன் பேர் பாண்ட் பேரை ஃபைன் பண்ணணும், சரிம்மா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிசிஎல் ஃபைவ்ல வந்து ஃபைவ் பாண்டட் ஆட்டம் இருக்குது, நம்மளுக்கு ஹெச்சோட வேல்யூமே ஃபைவ் கிடச்சிருக்கு. அப்போ தேர் இஸ் நோ லோன் பேர், சரிம்மா? இப்போ இங்கே லோன் பேர் வந்து ஜீரோ, தென் பாண்ட் பேர் வந்து ஃபைவ். அப்போ ஆஸ் பர் பாண்ட் பேர் ஃபைவ் வரும்போது லோன் பேர் ஜீரோனா, ஆஸ் பர் த ஹைபிரிடைசேஷன் வந்து நம்மளுக்கு எஸ்பி த்ரீ டி வரும்போது என்ன ஸ்ட்ரக்சர் கிடைக்கும்னா ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷேப் கிடைக்கும்.
PCL5 के trigonal bipyramidal shape கிடைக்கும் அப்ப இதுக்கு வந்து பாத்தீனா a க்கு வந்து 4 அப்ப a க்கு வரும்போது இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன்ல 4 இருக்கு பாரு இந்த ஆப்ஷன்ல a க்கு 4 இருக்கா therefore the option will be correct சரிமா நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்ட் b சால்வ் பண்ண போறோம் இதல ஃபர்ஸ்ட் क्वेश्चन for irreversible expansion of an ideal gas under isothermal condition the correct option is அப்படினு சொல்லி நமக்கு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க இதல மெயினா வந்து பாத்தீனா இன்டர்னல் எனர்ஜி டெல்டா யூ அப்படினு சொல்லுவோம் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அதே மாதிரி டெல்டா எஸ் டோட்டலா தான் the entropy change of universe இது ரெண்டே பேஸ் பண்ணி அது வந்து not equal to 0 வா இருக்குமா இல்ல equal to 0 வா இருக்குமாங்கற மாதிரி நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க இதல மெயினா நாம பார்க்க வேண்டியது என்னன்னா இதல ஐசோதெர்மல் கண்டிஷன்ஸ் அப்படினு சொல்லி நம்ம கொடுத்திருக்காங்க இதல அந்த ஐசோதெர்மல் கண்டிஷன்ஸ் அப்படினாலே நமக்கு என்னன்னா dT = 0 the temperature of the system remain constant அப்படினு எடுத்துக்கலாம் அப்ப therefore the delta U or internal energy அப்படிங்கிறது is a function of temperature is a function of temperature அப்ப dT = 0 ங்கும்போது நமக்கு internal energy change also zero appo idhula nama normally pathina first and third option vandha nama easy ah eliminate pannirala inda point la irundha appo nammalku option 2 ah illa option 4 ah abingiradha rendu option mattum nama eduthukalam ipo idha solve pannumbodhu nammalku next enna na or spontaneous process appdin varumbodhu delta s total is greater than 0 வா இருக்கணும் இதா கண்டிஷன் இதே நான் ஸ்பான்டேனியஸா வரும்போது டெல்டா எஸ் டோட்டல் வந்து இஸ் லெஸ் தென் 0 வா வரும் அதே ஈக்குவல் டு 0 அப்படினு வரும்போது இந்த process is in equilibrium அப்படினு சொல்வோம் அப்ப irreversible process வந்து ஆல்வேஸ் ஸ்பான்டேனியஸா இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல டெல்டா எஸ் டோட்டல் வந்து greater than 0 னு எடுத்துக்கலாம் அப்ப இந்த இடத்துல நமக்கு இஸ் not equal to 0 டெல்டா எஸ் வந்து is not equal to 0 அப்ப தட்போ நம்ம ஆப்ஷன் 4 வந்து கரெக்ட்டா எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் क्वेश्चन மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 இப்ப லிஸ்ட் 1 ல வந்து சில கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க லிஸ்ட் 2 ல அதோட போர் மேக்னட்டான் வேல்யூ த மேக்னெட்டிக் மூமென்ட் வேல்யூ வந்து போர் மேக்னட்டான் யூனிட்ல வந்து கொடுத்திருக்காங்க இத நம்ம கரெக்ட்டா மேட்ச் பண்ணி எந்த ஆப்ஷன்ஸ் அப்படிங்கறத நம்ம நார்மலா எடுத்துக்கலாம் இப்போ இதல இந்த மேக்னெட்டிக் மூமென்ட் வேல்யூ மியூ கால்குலேட் பண்ணும்போது நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும் ரூட் n into n plus 2 போர் மேக்னட்டான் அப்படினு சொல்லுவோம் இதல m அப்படிங்கறது நம்பர் ஆஃப் அன்பர்ட் எலக்ட்ரான் நம்பர் ஆஃப் அன்பர்ட் எலக்ட்ரான் இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் வந்து Fe(n)(6)3- எடுத்துக்கிட்டாலும் ஏயில் அயன் வந்து Fe3+ ஸ்டேட்டில் இருக்கு Fe3+ ஸ்டேட்டில் இருக்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைன் பண்ணும்போது அப்போ ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன் வந்து அயனுக்கு 3d6 4s2 பட் இப்போ 3+ ஸ்டேட்டில் இருக்கும்போது அது 3 எலக்ட்ரானை லாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு d5 சிஸ்டம் வரும் 3d-ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்போ நம்மளுக்கு அரேஞ்ச்மெண்ட் எப்படி வரும்னா 1 2 3 4 5 அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சயனைடு வந்து இஸ் எ ஸ்ட்ராங் ஃபீல் லிகாண்ட் அப்போ ஸ்ட்ராங் ஃபீல் லிகாண்ட் வந்து அன்பர்ட் எலக்ட்ரானை புஷ் பண்ணி நம்மளுக்கு பேர் பண்ணிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதில் என்ன ஆயிரும்னா அரேஞ்ச்மெண்ட் வந்து 1 2 3 4 தென் 5 மீது எம்டி ஆர்பிட்டால் வந்து 2 இருக்கும் அப்போ இதில் ஒரே ஒரு அன்பர்ட் எலக்ட்ரான் இருக்கனால என்னோட வேல்யூ வந்து 1 அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு என்னோட வேல்யூ 1 என்ன சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு இதுக்கு என்ன வரும்னா மியூ இஸ் ஈக்குவல் டு ரூட் 1 × 1+2 அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா √3 வரும் இப்போ √3க்கு அப்ராக்சிமேட்டாக எடுத்தோம்னா நம்மளுக்கு 1.73 அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா ஏக்கு வந்து ஆப்ஷன் 4 வந்து எடுத்துக்கலாம் அப்போ ஏக்கு வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் 4 இருக்கிறது இந்த ரெண்டு மட்டும் இருக்கும் அப்போ இந்த ரெண்டு
ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம், த்ரீ அண்ட் ஃபோரு. இப்போ நெக்ஸ்ட் வரும்போது சேம் அதே எஃபி வரும்போது நம்மளுக்கு சேம் த்ரீ ப்ளஸ் ஸ்டேட்டில் இருக்குது, சேம் த்ரீ ப்ளஸ் ஸ்டேட்டில் இருக்குது. பட் H2O வந்து இஸ் அ வீக் ஃபீல் லிகான். அப்போ இந்த வீக் ஃபீல் லிகான் இருக்கும்போது சேம் இதே அரேஞ்ச்மெண்ட் வரும். அப்போ அன்பாட் எலக்ட்ரானை அதை புஷ் பண்ணி பேர் பண்ணாது. அப்போ அஞ்சுமே வந்து என்னாகும்னா அன்பாட் எலக்ட்ரானாக இருக்கும். அப்போ ஃபைவ் அன்பாட் எலக்ட்ரானுன்னு வரும்போது இந்த எண்ணுக்கு பதிலாக நீங்கள் ஃபைவ் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னாகும்னா அப்ராக்சிமேட்டாக இந்த 5.92 வந்து நம்மளுக்கு போர் மேக்னட்டான் வேல்யூ கிடைக்கும். அப்போ செகண்ட் பிக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஒன்றா எடுத்தானோ, இந்த பியில் ஆப்ஷன் ஒன்று எதுக்கு இருக்குன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்கான். அப்போ தேர்ஃபோர் ஆப்ஷன் ஒன் வந்து எதுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, த ப்ராடக்ட் ஃபார்ம்ட் இன் தி ஃபாலோயிங் கெமிக்கல் ரியாக்ஷன். இப்போ இதில் சோடியம் போரோஹைட்ரைட் வந்து இஸ் எ ரெடியூசிங் ஏஜென்ட், இட் ரெடியூசஸ் கார்பனைல் குரூப் இன் டு ஆல்கஹால் பட் டஸ் நாட் ரெடியூஸ் எஸ்டர். அப்போ நம்மளுக்கு இதில் நார்மலாக சோடியம் போரோஹைட்ரைட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் எத்தனால் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்னா ஃபஸ்ட் ஒன் கிடைக்கும். இது ஆஸ் இது வந்து ஃபேக்ட்டு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் அரேஞ்ச்மெண்ட் த கிவன் சீக்வென்ஸ் இஸ் நாட் ஸ்ட்ரிக்ட்லி அக்கார்டிங் டு தி ப்ராப்பர்ட்டி இண்டிகேட்டட் அகைன்ஸ்ட் இட். இப்போ இதில் வந்து நாலு ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி அதோட பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்து நார்மலாக நம்மளுக்கு எந்த ஆர்டர் கரெக்டாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு, எது வந்து கரெக்ட் இஸ் நாட் கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம இதில் ஃபைன் பண்ணணும். இப்போ இதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் CO2 is less than SiO2 is less than SnO2 is less than PbO2. சரிம்மா, இப்போ ஜென்ரலாக வந்து நம்மளுக்கு ஆக்சனைசிங் பிஹேவியர் அப்படின்னு வரும்போது இங்கே கார்பன், சிலிகான், SN அண்ட் PB இது நாலுமே வந்து டவுன் த குரூப் இருக்கிறதுனால, இப்போ டவுன் த குரூப் வரும்போது எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா மெட்டல்ஸ் ஆர் வெரி குட் ரெடியூசிங் ஏஜென்ட், அதே நான் மெட்டல்ஸ் வந்து இட்ஸ் எ வெரி குட் ஆக்சனைசிங் ஏஜென்ட். அப்போ ஆக்சனைசிங் ஏஜென்ட் வந்து லெஃப்ட் டு ரைட் போகும்போது என்னாகும்னா எப்போவுமே வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸஸ் ஆகும், அதே டாப் டு பாட்டம் வரும்போது நம்மளுக்கு டிக்ரீஸஸ் ஆகும். அப்போ இது வந்து கரெக்டான ஆர்டர், த கரெக்ட் இன்க்ரீஸிங் ஆக்சனைசிங் பவர். அப்போ ஆப்ஷன் ஒன் வந்து இஸ் எ கரெக்ட் ஆர்டர். அதே செகண்ட் வரும்போது HF இஸ் லெஸ் தேன் HCl இஸ் லெஸ் தேன் HBr இஸ் லெஸ் தேன் HI, இது வந்து இன்க்ரீஸிங் அசிடிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டான ஆப்ஷன் தான். சரியா, நம்மளுக்கு டவுன் த குரூப் வரும்போது சைஸ் ஆஃப் ஆலஜன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அசிடிக் கேரக்டர் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். சரியாம்மா, அப்போ ஆப்ஷன் டூவும் வந்து கரெக்டான ஆப்ஷன் தான். அதே வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வரும்போது H2O இஸ் லெஸ் தேன் H2S இஸ் லெஸ் தேன் H2SE இஸ் லெஸ் தேன் H2TE, இது குரூப் 16ல அதோட பர்டிகுலர் ஹைட்ரைட்ஸ் கொடுத்துட்டு அதில் இன்க்ரீஸிங் பிகேஏ வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இன்க்ரீஸிங் பிகேஏ வேல்யூ அப்படின்னா என்னது, பிகேஏ வேல்யூ வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலான்னா பிகேஏ ஈக்குவல் டு மைனஸ் லாக் கே. அப்போ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசிடிக் கேரக்டருக்கு வந்து பிகேஏ வேல்யூ வந்து கம்மியாக இருக்கணும், அதே வந்து கே வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து இஸ் மோர் அசிடிக்காக இருக்கும். பட் இங்கே வந்து நம்மளுக்கு டவுன் த குரூப் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிகேஏ வேல்யூ வந்து இதில் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் நாட் இன்க்ரீஸஸ், அது என்னாகும்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ இந்த ஆப்ஷன் தான் நம்மளுக்கு வந்து இஸ் நாட் ஸ்ட்ரிக்ட்லி அக்கார்டிங் டு தி ப்ராப்பர்ட்டி இண்டிகேட்டட் அகைன்ஸ்ட். அப்போ தேர்ஃபோர் த ஆப்ஷன் 3 வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கன்சிடர் தி அபோவ் ரியாக்ஷன் அண்ட் ஐடென்டிஃபை தி மிஸ்ஸிங் ரியாஜன் ஆர் பை கெமிக்கல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு ஒரே இருக்கிற க்ளூ என்னன்னா இங்கே சோடியம் ஹைட்ராக்சைட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
இப்போ இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு கூட எந்த கெமிக்கல் ஆர் ரியேஜன்ஸ் வந்து அங்கே ரியாக்ட் ஆகிருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து நம்மளுக்கு அல்கேனாவும் சோடியம் கார்பனேட். அப்போ இந்த இடத்துல நார்மலாகவே சோடியம் கார்பனேட் கிடைக்கும்போது அங்கேருந்து கண்டிப்பாக சிஓ டூ வந்து எவால்வ் ஆகிருக்கணும், அதான் டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எப்போவுமே வந்து டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னாலே சோடியம் ஹைட்ராக்சைட் ப்ளஸ் கால்சியம் ஆக்சைடு, இதை தான் நம்ம ஜென்ரலாக சோடலைம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஏ ஓஹெச் ப்ளஸ் சிஏ சோடா லைம். அப்போ தேர்ஃபோர் நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து 4 வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மோலிகுல் இஸ் நான் போலார் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஜென்ரலாக ஒரு காம்பவுண்ட் வந்து போலாரா இல்லை நான் போலார் நேச்சரா அப்படிங்கிறத அதோட ஹைப்ரிடைசேஷன் அதோட ஷேப்பை வச்சு நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம். இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிளானார் டெட்ராஹெட்ரல் அண்ட் ட்ரைகோனல் பைப்ரமிடல் ஆக்டாஹெட்ரல் இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலாக எடுத்துக்கலாம். இது கூட இன்னொரு மெயின் ட்ரிக் என்னென்னா இந்த SP3D2 இந்த ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் 2 லோன் பேர் 4 பாண்ட் பேர் இருக்கிற த ஸ்கொயர் பிளானார் அரேஞ்ச்மெண்ட் ஸ்கொயர் பிளானார் அரேஞ்ச்மெண்ட் இதிலெல்லாம் வந்து மெட்டல் கூட போண்டட் ஆட்டம் இருக்கும். இதில் ரெண்டு லோன் பேர் ஆப்போசிட் டைரக்ஷனில் எப்படி இருக்கும், இதான் வந்து நம்ம ஜென்ரலாக ஸ்கொயர் பிளானார் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்கொயர் பிளானார் காம்ப்ளெக்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர் வந்தாலும் நம்மளுக்கு அது வந்து இட்ஸ் அ டைபோல் மூமெண்ட். இதுக்கெல்லாம் வந்து டைபோல் மூமெண்ட்டோட வேல்யூ வந்து இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இப்படி இருந்துச்சுன்னா அந்த மோலிகுல்ஸ் வந்து நான் போலாராக இருக்கும். இதே மியோட வேல்யூஸ் நாட் ஈக்குவல் டு 0னா அந்த மோலிகுல்ஸ் வந்து நம்மளுக்கு போலாராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸுக்கு நம்ம நார்மலாக அதோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு அதுக்குரிய மியோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 இல்லை ஈக்குவல் டு 0 தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு நம்ம வெதர் இட் இஸ் போலார் ஆர் நான் போலார் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா NO2 POCl3 CH2O இது மூணுமே வந்து இஸ் எ போலார் மாலிகுல்ஸ். பட் நம்மளுக்கு கேட்டிருக்கிறத நான் போலார் மாலிகுல்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த SbCl5 தான் ஆன்சராக இருக்கும். இப்போ இந்த SbCl5க்கு வரும்போது நம்ம ஹெச்சோட வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது அது ஸ்டெரிக் நம்பர். இப்போ எஸ்பி வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா எந்த குரூப்பில் இருக்குது, எஸ்பி ஆன்டிமனி ஆர்சனிக் எல்லாம் வந்து எந்த குரூப்பில் இருக்குன்னா நம்மளுக்கு 15th குரூப்பில் இருக்குது. இப்போ தேர்ஃபோர் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 5 இருக்கும். அப்போ 5 பிளேஸ் குளோரின் வந்து மோனோவேலேட் 5 ÷ 2 = 5 போடும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஹைபிரிடைசேஷன் வந்து SP3D வரும். இப்போ இந்த இடத்துல ஹெச்சோட வேல்யூவும் 5 வருது, அதே மாதிரி நம்மளுக்கு போண்டட் ஆட்டமும் 5 இருக்கிறதுனால லோன் பேர் வந்து இங்கே 0. எல்லாமே போன் பேராக இருக்கிறனால நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் என்ன வரும், ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷேப் வரும். சரிம்மா, அப்போ தேர்ஃபோர் நம்மளுக்கு ஆன்சர் வந்து SbCl5. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மேட்ச் List 1 வித் List 2. மேட்ச் தி List 1 வித் List 2. List 1 வந்து சம் ஆஃப் தி ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி List 2
அதோட ஃபேக்ட் வந்து அது என்ன ஆசிட் ரெயினுக்குரிய ரியாக்ஷனா இல்லை ஸ்மோகா இல்லை ஓசோன் டிப்ளேஷனா இல்லை ட்ரோபோஸ்பரிக் பொல்யூஷனா அப்படிங்கிறது. இது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரியில் நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் நார்மலாக நம்ம எப்படி சால்வ் பண்ணோன்னா, லிஸ்ட் ஒன்னில் இருக்கிறத நம்ம லிஸ்ட் டூவோட கம்பேர் பண்ணி, இப்போ ஓசோன் லேயர் டிப்ளேஷன்னா நார்மலாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஆப்ஷன் வச்சாலே நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இதுதான் வந்து இந்த ஓசோன் லேயர் டிப்ளேஷனுக்கு வந்து இது ரீசனாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் பிக்கு வந்து 3. அப்போ இந்த ஆப்ஷன் பியில் இருக்கிற 3 இருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, ரெண்டாவது வந்து ஃபஸ்ட்டு இந்த 2SO2+O2 கிவ்ஸ் 2SO3. இப்போ இது வரும்போது நம்மளுக்கு நார்மலாக இந்த சைடில் வந்து ட்ரோபோஸ்பரிக் பொல்யூஷனா இல்லை இது வந்து ஸ்மோகா இல்லை அதே மாதிரி இது வந்து நம்மளுக்கு ஆசிட் ரெயினா அப்படிங்கிறத நம்ம பார்த்திங்கன்னா, இதில் மெயினாக நம்மளுக்கு இந்த 2SO2+O2 கிவ்ஸ் 2SO3 அப்படிங்கிறது இஸ் அ ட்ரோபோஸ்பரிக் பொல்யூஷன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பொல்யூப்டின். SO2 வந்து கன்வெர்ட்டட் இன்டு SO3-ஆ போகும். சரியாம்மா? அப்போ தேர்ஃபோர் இந்த ஏக்கு வரும்போது நம்மளுக்கு இந்த லிஸ்ட் 2-ல வந்து 4th 1 வரும். அப்போ ஏக்கு 4th 1 இருக்கிறது இந்த 4th ஆப்ஷன். அப்போ இதை வந்து நம்ம எக்ஸாம் ஆன்சராக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தேர்ஃபோர் ஃபார் திஸ் க்வெஸ்சன் வந்து ஆப்ஷன் 4 வந்து கரெக்டாக வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் 0.007 மோலாரிட்டி. இப்போ நம்மளுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் சி வந்து கொடுத்துருக்காங்க டேட்டாவில், 0.007. அசிட்டிக் ஆசிட் இஸ் 20 சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் மோல். சரிம்மா? இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மோலார் கண்டக்டிவிட்டி லாம்டா எம் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் வந்து வில் பி கிவன். CH3COOH ஈக்குவல் டு 20 சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் மோல். இப்போ இதில் நம்மளுக்கு க்வெஸ்சன்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். அப்போ நம்மளுக்கு கேஏ வந்து நம்ம ஃபைன் பண்ணோம். அப்போ நம்ம இந்த டேட்டா வச்சு நம்ம எப்படி வந்து கேஏ ஃபைன் பண்ணலாம்னா, இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, த மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபனை டைலூஷன் ஆஃப் H+ and CH3COO- வந்து ரெண்டுக்குமே நம்மளுக்கு எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த H+க்கு வந்து 350 சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் மோல், இதே அசிட்டேட் அயானுக்கு வரும்போது 50 சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் மோல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து லாம்டா எம்மோட வேல்யூ தெரியும். இப்போ ஆக்சுவலி வந்து கேஏயோட ஃபார்முலா நம்மளுக்கு வரும்போது என்ன ஆகும்னா, C α² / 1 - α. அதுதான் நம்மளுக்கு வந்து கேஏ டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஆசிடை வந்து நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன். இப்போ நம்மளுக்கு இதில் என்னன்னா, கான்சன்ட்ரேஷன் தெரியும், பட் வி டோன்ட் நோ தி ஆல்ஃபா. சரியுமா? த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் வந்து ஆல்ஃபா வந்து நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியாது. அப்போ ஆக்சுவலி வந்து ஆல்ஃபாவோட ஃபார்முலா நம்மளுக்கு என்ன வரும்னா, த மோலார் கண்டக்டிவிட்டி அண்ட் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி, இது ரெண்டையுமே வந்து நம்ம டிவைட் பண்ணணும். அப்போ தேர்ஃபோர் லாம்டா சிஎம் டிவைடட் பை லாம்டா நாட் எம், இதுதான் வந்து ஆல்ஃபாவோட ஃபார்முலா. இப்போ லாம்டா சிஎம் அப்படிங்கிறது மோலார் கண்டக்டிவிட்டி அட் எனி கான்சன்ட்ரேஷன், அதுதான் நம்மளுக்கு இந்த வேல்யூ. இப்போ நம்மளுக்கு அதே மாதிரி லாம்டா நாட் எம் வரும்போது த மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபனை டைலூஷன். அப்போ இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்னா, இந்த ரெண்டு டேட்டா வச்சு நம்ம சால்வ் பண்ணோம். அப்போ அசிட்டிக் ஆசிடுக்கு வரும்போது ரெண்டுக்குமே தனித்தனியாக அசிட்டேட் அண்ட் H+ கொடுத்துருக்காமா, இதை ரெண்டும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆக்சுவலி லாம்டா நாட் எம்மோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடச்சிரும்.
இப்ப இத ரெண்ட ஆட் பண்ணானோ அப்ராக்ஸிமேட்டா 400 வரும் அப்ப லாம்டா cm அத எனி கான்சன்ட்ரேஷனுக்கு வரும்போது 20 இது ரெண்ட நம்ம ஆட் பண்ணானோ கிடைக்கிறது மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபினைட் டைலூஷன் அது வந்து 400 வரும் இத வச்சு நம்ம இத பண்ணும்போது 1/20 வரும் 1/20 இப்ப ஆல்பா பதிலா நமக்கு 1/20ங்கற வேல்யூ தெரியும் அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் c க்கு பதிலா 0.007 கிடைக்கும் இப்போ இந்த k ஓட ஈக்குவேஷன்ல நம்ம என்ன பண்ணனும்னா இத நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் சரியமா அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் எப்படி கிடைக்கும்னா இப்போ இதே இடத்துல வந்து நம்ம இந்த c ஆல்பா ஸ்கொயர் பை 1 மைனஸ் ஆல்பாவை வந்து நம்ம c ஆல்பா ஸ்கொயர் னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்ப கான்சன்ட்ரேஷனோட வேல்யூ தெரியும் நமக்கு 0.007 ஆல்பா ஸ்கொயர் வரும்போது 1/20 வோல்ட் ஸ்கொயர் போட்டானோ நமக்கு இதல ஆப்ஷன் வந்து 1.75 into 10 பவர் மைனஸ் 5 வந்து ஆன்சர் கிடைக்கும் நெக்ஸ்ட் क्वेश्चन चूज தி கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் தி டோட்டல் பிரஷர் இன் ATM In a mixture of 4 gram O2 and 2 gram H2 confined in a volume of 1 liter at 0 degree Celsius, R oda value vandu given. Adhe madri temperature oda value nammalku koduthirukanga. Ipo nammalku normal la PV is equal to N1 plus N2. Into RT appdi solli nam eduthukalam. Yana inge vandu ரெண்டு காம்போனன்ட் கொடுத்துருக்காங்க 4 கிராம் O2 அண்ட் 2 கிராம் H2 இப்போ இது ரெண்டுக்குமே தனித்தனியாக நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சு நம்ம ஆட் பண்ணானா அதான் N1 ப்ளஸ் N2 இப்போ இதிலருந்து நம்மளுக்கு டேட்டா என்ன கேட்டிருக்காங்க நம்ம ப்ரெஷரை ஃபைன் பண்ணணும் இப்போ P ஈக்குவல் டு N1 ப்ளஸ் N2 இன்டூ R2 டிவைடட் பை V இப்போ வால்யூம் வந்து நமக்கு 1 லிட்டர் கொடுத்திருக்காங்க வால்யூம்க்கு இன்ஸ்டெட் ஆஃப் வந்து 1 லிட்டர் எடுத்துக்கலாம் R ஓட வேல்யூ வந்து 0.082 டெம்பரேச்சர் வந்து 273 கெல்வின் இப்போ இந்த N1 அண்ட் N2 வரும்போது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும்னா இந்த N1 அப்படிங்கிறது த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் O2க்கு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்போ வெயிட் வந்து 4 கிராம் கொடுத்திருக்காங்க டிவைடட் பை அதோட மோலிகுலர் வெயிட் வந்து 32 அதே மாதிரி N2 ஃபார் ஹைட்ரஜனுக்கு கால்குலேட் பண்ணும்போது ஹைட்ரஜனோட வெயிட் வந்து 2 டிவைடட் பை அதோட மாஸு 2 சரியம்மா அப்போ இதை ரெண்டும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா N1 அண்ட் N2 ரெண்டும் ஆட் பண்ணும்போது 9/8 வரும் 9/8 வரும் இப்போ இந்த N1 ப்ளஸ் N2க்கு பதிலாக இந்த 9/8 எடுத்துட்டோன்னா ஆரோட வேல்யூ தெரியும் டீயோட வேல்யூ தெரியும் வால்யூம் வந்து 1 லிட்டர் அப்போ இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 25.18 ஏடிஎம் வந்து ஆன்சர் கிடைக்கும் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் த கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் தி வேல்யூ ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் எ சொல்யூஷன் அட் 45 டிகிரி செல்சியஸ் வித் மென்சீன் டு ஆக்டேன் இன் மோலார் ரேஷியோ வந்து 3:2 கொடுத்துருக்காங்க அட் 45 டிகிரி செல்சியஸ் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் மென்சீன் இஸ் 280 மில்லிமீட்டர் ஆஃப் HG அண்ட் தட் ஆஃப் தி ஆக்டேன் இஸ் 420 mm ஆஃப் HG அஸ்யூம் ஐடியல் கண்டிஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் ஆப்ஷன் வந்து 350 mm ஆஃப் HG கொடுத்துருக்காங்க அதே மாதிரி 160 mm ஆஃப் HG கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து 168 mm ஆஃப் HG கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அடுத்தது வந்து 336 mm ஆஃப் HG கொடுத்துருக்காங்க அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரேஷியோ வந்து நம்மளுக்கு இனிஷியலாக எடுத்துக்கலாம் NC6H6 இது பென்சீனோடது S2N C8H18 இது ரெண்டோட ரேஷியோ நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3:2 கொடுத்துருக்கோம் 3:2 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா
मोल फ्रैक्शन एड़ दो तो मोल फ्रैक्शन ऑफ C6 H6 वरुम्बो दे इंडिविजुअल मोल्स ऑफ बेंजीन डिवाइडेड बाय टोटल मोल एड़ दो अपन therefore मोल फ्रैक्शन ऑफ C6H6 एन एफ डी वरुना 3/5 एन एड़ दो अदे मदरी मोल फ्रैक्शन ऑफ C8H18 इत वंदा ऑक्टेन ओड दे इदोड वैल्यू नमक कहना सेम वो इंडिविजुअल मोल डिवाइडेड बाय टोटल मोल पड़े 2/5 वो इतना नाम पड़ोना टोटल प्रेशर वो पीएस कैलकुलेट पड़े पिनाट C6H6 इंटू मोल फ्रैक्शन ऑफ C6H6 प्लस पी नॉट C8H18 इंटू मोल फ्रैक्शन ऑफ C8H18 इप्पे इंद डेटा नाम एना पन्नानुना पी नॉट पी नॉट वैल्यू वंदे रेंडुक्कुमे कोडुत्तिरुक्कांगा 280 एंड 420 அப்போ இதில் நம்ம வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணனா 280 இன்ட்டு 3/5 ப்ளஸ் 420 இன்ட்டு 2/5 இப்போ இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு 336 mm ஆஃப் மெர்குரி இப்போ தேர்ஃபோர் நம்மளுக்கு இதில் ஆன்சர் எதை எடுத்துக்கலாம்னா ஆப்ஷன் 4 வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து ஃப்ரம் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் அயான் விச் ஒன் இஸ் நாட் அன் ஐசோ எலக்ட்ரானிக் பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த இடத்துல ஐசோ எலக்ட்ரானிக் பேர் அப்படின்னாலே என்னது ஐசோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் ஹாவ் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் have same number of electron or ரெண்டு ஸ்பேசஸில் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சிமிலர் அப்படின்னா நம்ம நார்மலாக எப்படி எடுத்துக்கலாம்னா அது ஐசோ எலக்ட்ரானிக் பேர்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் இதில் நம்ம 1/1 வந்து இதுக்கு எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி ஃபைன் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பேர் வந்து நம்மளுக்கு Fe2+ கமா Mn2+ எடுத்துக்கிட்டோன்னா இப்போ அயனுக்கு ஆக்சுவல் அட்டாமிக் நம்பர் வந்து 26 Z அதே மேங்கனீஸுக்கு வரும்போது Z வந்து 25 சரியம்மா இப்போ 26ல அயன் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் 2+ ஸ்டேட்டில் இருக்கும்போது இது ரெண்டு எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்கோம் அப்போ இங்கே வந்து இந்த Z வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்போ டோட்டலாக Fe-ல வந்து 26 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இப்போ இந்த 26ல வந்து 2+ ரெண்டு எலக்ட்ரான் லாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைனிங் வந்து இதில் 24 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அதே மாதிரி மேங்கனீஸ் 2+ல வரும்போது ஆக்சுவலி வந்து 25 இருக்கும் இந்த 25ல சேம் இது வந்து 2+ ஸ்டேட்டில் இருக்குது அப்போ இதிலருந்து ரெண்டு எலக்ட்ரான் லாஸ் ஆகும்போது நம்மளுக்கு 23 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்போ இங்கே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இஸ் நாட் ரிமைன் சேம் அப்போ இந்த ஆப்ஷன் ஏ வந்து நம்மளுக்கு கிடையாது அதே மாதிரி O2- தென் F- எடுத்துட்டேன்னா இதுக்கு அட்டாமிக் நம்பர் Z வந்து ஆக்சிஜனுக்கு 8 அதே வந்து ஃப்ளோரினுக்கு 9 இப்போ ஒரு ஸ்பீசிஸில் வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும்போது ஆக்சுவல் எலக்ட்ரானோட அதை ஆட் பண்ணணும் அதே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும்போது ஆக்சுவல் எலக்ட்ரானில் இருந்தால் அதை சப்ராக்ட் பண்ணணும் அப்போ நம்மளுக்கு இதில் வந்து டோட்டலாக இனிஷியலாக நியூட்ரல் ஆட்டமாக இருந்தால் ஆக்சிஜனில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இப்போ மேலே ரெண்டு சார்ஜ் 2- இருக்கும்போது 8+2 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஃப்ளூரினில் வரும்போது ஆக்சுவலாக ஃப்ளூரினில் 9 இருக்கும் மேலே ஒரு மைனஸ் சார்ஜ் F- இருக்குது -1 அப்போ 9+1 10 அப்போ இதில்
रेडिले नंबर आफ एलक्ट्रॉन वो सिमिलर therefore the isoelectronic pair will be the second option O2 minus and F minus. Next question, the intermediate compound X in the following chemical reaction. But toluene when they react with chromyl chloride in presence of CS2. அப்போ தான் நம்மளுக்கு அந்த இன்பிட்வீன் வந்து ஒரு இன்டர்மீடியட் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். அதை வந்து நம்ம ஹைட்ரோனியம் அயோ H3O ப்ளஸோட ரியாக்ட் பண்ண வைக்கும்போது நம்மளுக்கு பென்சால்டிகைட் கிடைக்கும். அப்போ அதில் அந்த இன்டர்மீடியட் ப்ராடக்ட் என்ன ஆகும்னா அந்த CH3ல இருக்கிற அந்த டொலியின் CS3 இருக்கிற அந்த ரெண்டு ஹைட்ரஜன் வந்து ரீப்ளேஸ் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த OCR OHCl2 குரூப் வந்து அட்டாச் ஆகும். அப்போ நம்மளுக்கு இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பவுண்ட் வந்து இதில் ட்வைஸ் டூ டைம்ஸ் வந்து இருக்கும். அப்போ இந்த ஆப்ஷன் பி வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம். இது ஃபேக்ட் எப்படின்னா இந்த ரியாக்ஷன் வந்து டைரக்டாக ரியாக்ஷன் வந்து எட்டார்ட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Etard's reaction. Next question. The reagent are in the given sequence of chemical reaction. Initially, we have to tribromoaniline react with sodium nitrite NaNO2 HCl at 0.5 degrees Celsius. We have to use diazonium salt of tribromo product. அது எகைன் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் அந்த ஆரேகிற ரியேஜன்ஸோட ரியாக்ட் பண்ண வைக்கும்போது நம்மளுக்கு ட்ரைப்ரோமோ பென்சீன் வந்து நம்மளுக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். அப்போ இதில் மெயினாக அந்த ரியேஜன்ஸ் ஆர் வரும்போது அந்த டைசோனியம் சால்ட் வந்து எத்தனாலோட ரியாக்ட் ஆகும் C2H5OH. இது டைரக்ட் ரியாக்ஷன் ஃபேக்ட். அதனால் நம்மளுக்கு வந்து CS3 CS2OH எத்தனால் வந்து இதுக்கு கரெக்ட் ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து த ஸ்லோப் ஆஃப் அரீனியஸ் ப்ளாட் லான் கே பஸ்ஸஸ் 1/T ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இஸ் -5×10³ கே அப்படின்னு கொடுத்துருக்கான். த வேல்யூ ஆஃப் ஏ ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் நம்மளுக்கு இங்கே நார்மலாக நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோன்னா the activation energy for this reaction வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இந்த ஆரோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு அரீனியஸோட ஈக்குவேஷன் வந்து கே ஈக்குவல் டு ஏ இ டு தி பவர் மைனஸ் ஏ பை ஆர்டி. இதுதான் அரீனியஸோட ஈக்குவேஷன். இதுக்கு வந்து நம்ம லாக் எடுக்கும்போது எல்என் கே ஈக்குவல் டு LNA plus LN e to the power minus EA by RT அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஃபர்தராக LNK equal to LNA minus EA by R into 1/T அப்படின்னு எடுத்துக்கோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா LNKக்கும் வெர்சஸ் 1/Tக்கும் தான் நம்ம பிளாட் பண்ணணும். அப்படி பிளாட் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரைட் லைன் வித் ஸ்லோப் வந்து எப்படி இருக்கும்னா அந்த ஸ்லோப் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா -EA/Rக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஸ்லோப்போட வேல்யூ கொடுத்துட்டோம் -5×10⁻³ -5×10³. அதே மாதிரி ஆரோட வேல்யூ வி நோ தே 8.314 ஜூல் பெர் கெல்வின் பெர் மோ. இதிலிருந்து நம்ம ஏ ஃபைன் பண்ணும்போது 41.57×10³ ஜூல் பெர் மோல் வந்து கிடைக்கும்.
இப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிலோ ஜூலில் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஜூலை கிலோ ஜூலு கன்வெர்ட் பண்ணனும், நம்மளுக்கு ஆன்சர் வந்து 41.5 கிலோ ஜூல் பெர் மோல் வந்து ஆன்சராக கிடைக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. இப்போ லிஸ்ட் 1 வந்து ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி லிஸ்ட் 2 அந்த நேமிங் ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத அந்த நேம்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம மெயினாக இது பண்ணணும். இதில் நார்மலாக இந்த பென்சீன் வந்து ரியாக்ட் வித் CuCl அப்படின்னாலே அந்த கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக நம்ம எப்பவுமே மைண்டில் வச்சுக்கலாம். அதாவது CO HCl இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆனஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைட் எல்லாம் CuCl எடுத்துட்டோன்னா இந்த ரியாக்ஷனை தான் நம்ம கேட்டர்மேன் ரியாக்ஷன். அப்போ ஆப்ஷன் ஏக்கு வந்து 2 சரியாம்மா. அப்போ இதை 1 வச்சாலே நம்ம இந்த ஆப்ஷனை வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஆப்ஷன் ஏக்கு வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து எது கரெக்டாக இருக்குன்னா 2 வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் 1 A2 இருக்குது, இதுதான் கரெக்ட். ஏன்னா மற்றதில் ஏயில் 4 இருக்குது, 3 இருக்குது, 1 இருக்குது. இப்போ இதை வச்சாலே நம்ம ஈஸியாக 1 மினிட்ஸில் சால்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு அப்போ ஆப்ஷன் வந்து 1st ஆப்ஷன். இப்படி தான் வந்து நம்ம இதில் ஈஸியாக வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூம்மா.